ஒரு பொறுமை இருக்குல்ல, அது அது வேணும், அது ஒரு லிமிட்டோட வேணும். சப்போஸ் டு ஷூட் தனுஷ் ஃபிலிம் பை திஸ் ஏப்ரல், மேல ஷூட் பண்ண வேண்டியது. ஃபேவரட் ரஜினிகாந்த் மேனரிசம் அவரோட ஹேர் தான். ஹலோ கார்த்திக், வெல்கம் டு த ஷோ. தேங்க்யூ. ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கோட ஆரம்பிக்கலாம். 2012 ஒரு சீரீஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்தது, அட்டகத்தி, பீட்சா, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், காதலில் சொதப்போ, அதே எப்படி. இதுக்கு முன்னாடி கூட யூத்துக்காக படம் பண்ணிட்டு இருந்தாங்க, கௌதம் மேனன் பண்ணிட்டு இருந்தார், செல்வராகவன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த சீரீஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் வாஸ் எம்ப்ரேஸ்ட் இன் அ வெரி டிஃப்ரெண்ட் வே பை தி ஆடியன்ஸ். அது டு யூ திங்க் சோஷியல் மீடியா ஹேட் அ பிக் ரீசன்? ஐ எம் ஆஸ்கிங் யூ, சோஷியல் மீடியா வளர்த்து விட்ட முதல் ஜென்ரேஷன் நீங்கள் தானா? இருக்கலாம் கண்டிப்பாக. நான் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருந்த டயத்தில் தான் ஐ திங்க் சோஷியல் மீடியாவோட, நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணி யூடியூப்பில் போட்டால் அதுக்கு ஒரு குரூப் வந்து பார்ப்பாங்க, அது கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ தெர் வில் பி லைக் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் ஃபாலோயிங் அவர் ஷார்ட் ஃபிலிம்ஸ், ஸோ வி வில் கெட் கனெக்டட். ஸோ அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அப்போ தான் வர ஆரம்பிச்சிச்சு அந்த அந்த டயத்தில், ஜஸ்ட் பிஃபோர் வி ஸ்டார்டட் மேக்கிங் ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் அந்த டயத்தில். ஸோ ஐ திங்க் அதுக்கப்புறம் அது அதுலேருந்து ஒரு பேட்ச் அப்படியே வந்து ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணது, மேபி ஐ திங்க் தட் இஸ் த யூ ஆர் த ஃபர்ஸ்ட். ஆமாம், அப்படி நினைக்கிறோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்தாட்கள்லாம் ஐ மீன் அவங்களோட படங்கள்லாம் விமர்சிக்க ஆரம்பித்தாங்க பயங்கரமாக. இப்போ வந்து ஐ ஸ்டில் ரிமெம்பர், அதாவது சசிகுமார் சாரோட படம் ஈசன். ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியபுரம் வந்துட்டு அடுத்து ஈசன் வரும்போது தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் கிரிட்டிசிசம்ஸ் தட் கேம் இன் ஃபேஸ்புக், இதெல்லாம் வந்து. ஸோ அப்போ தான் ஐ திங்க் இட் ஸ்டார்டட் பூமிங், அண்ட் I think it kind of helped us also, like to come out. But has there been a like a negative effect also? Definitely not negative. And I always see it as a positive thing. And for YouTube, like முன்னாடி, இப்போ பிஃபோர் இந்த ஆர்க்குட்லாம் வந்துருந்துச்சு இல்லையா, அதுக்கு முன்னாடி ஆர்க்குட், அதுக்கெலாம் முன்னாடி வந்து யூடியூப்பில் தான் வந்து வீடியோ ஷார்ட் ஃபிலிம் பண்ணி, ரொம்ப அமெச்சூர் ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணி யூடியூப்பில் ஒர்க் பண்ணும்போது, லைக் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு 20 வியூஸ் இன்க்ரீஸ் ஆனால் வந்து தட் கிவ் அ சூப்பர் ஹாப்பினஸ். ஓகே, 20 பேர் நம்ம படம் பார்த்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து 1000 வியூ ரீச் பண்ணுறதுன்றது வந்து இட் இஸ் சம்திங் லைக் அன் அச்சீவ்மெண்ட் ஃபார் மீ அண்ட் நலன், பாலாஜி, மோகன். ஐ திங்க் நாலே இயக்குனர் ஹெல்ப்ட் அலாட், பிகாஸ் அப்பார்ட் ஃப்ரம் த சோஷியல் மீடியா அந்த 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 டெலிவிஷன்ற விஷயம் வந்து இன்னும் நிறைய பேர்ட்ட கொண்டு போச்சு. ஸோ நாட் லைக் ஒரு வாஸ்ட் பீப்புள் சொல்ல முடியாது, பட் தேர் ஆர் சம் பீப்புள் ஹூ ஆல்ரெடி ஸ்டார்டட் ஃபாலோயிங் அவர் ஷார்ட் ஃபிலிம்ஸ்னு. இப்போ நான் பீட்சா பண்ணி நான் டீசர் ரிலீஸ் பண்ணப்போ, திஸ் இஸ் ஃப்ரம் த கை ஹூ மேட் தி ஷார்ட் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி ஒரு, தட் வாஸ் ஹெல்த்தி அண்ட் தட் ஐ திங்க் ஹஸ் ஹெல்ப்ட் அஸ் அலாட். நான் சொல்கிறேன், உங்கள் ரைட்டிங் ப்ராசஸ் பற்றி பேசலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஜிகர்தண்டோட ஐடியா வந்து நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரிசர்ச் பண்ண மதுரை போய் ஒரு கைதியோட பேசும்போது அந் அதுலேருந்து வந்த ஐடியா தான் சொன்னீங்க. சிம்லர்லி இரவி வந்து சுஜாதாவோட நாவல் ஜன்னல் மலர் படிக்கும்போது அதுலேருந்து ஒரு கோர் வந்ததுன்னு ஆரம்பிக்கிறேன். பட் இந்த கோர் சுற்றி உங்கள் படம் எங்கெல்லாமோ போகுது. ஐ மீன் அந்த அந்த கோர் வந்து ஒரு ஜானரில் இருந்தாலும் ஃபிலிமில் கண்ணாப்பேனு வேறு ஜானர்லாம் வருது. லைக் ஜிகர்தண்டா பிகம்ஸ் அ டார்க் சட்டையர் ஆஃப் த மூவி இண்டஸ்ட்ரி, இட் பிகம்ஸ் அ மெட்டா மூவி அபவுட் மேக்கிங் அ மூவி, ஒரு கைண்ட் ஆஃப் போஸ்ட் மாடர்ன் ஃபிலிம் மாதிரி ஆகிடுது. இறைவி வந்து ஒரு விமன் பற்றின படமாக இருந்தாலும் ஒரு யூனோ தெர்ஸ் தஸ் கேங்ஸ்டர் கைண்ட் ஆஃப் லிட்டில் திங்ஸ் தேர் தேர் ஒரு கோவலன் கண்ணகி மாதவி ஆங்கிள் மாதிரி வருது, அதில் ஒரு ஈழம் கூட சம் எலிமெண்ட்ஸ் ஆர் தேர். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கான்ஷியஸாக உள்ளே போடுறதா இல்லை நீங்கள் எழுதும் போது தானாக அப்படியே வருதா? என்னோடய ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்ல மாதிரி அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, த கோர் ஆஃப் த திங் வந்து ஒரு ஐடியா, இட் கேன் கம் ஃப்ரம் எனிவேர். அதாவது இப்போ ஜிகர்தண்டா வந்து இங்கே தான், மீன் சென்னையில் தான் வந்து நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம், ராவணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். வேறு தர் இட் இன்வால்வ்ஸ் அ மர்டர் ஒரு அப்படின்றப்ப, மணிகண்டன் இருக்கார் இல்லையா, அவர் தான் யூஸ் த டிஓபி ஃபார் தட். ஸோ நானும் அவரும் தான் பேசிகிட்டு இருக்கும்போது சும்மா சுடுற மாதிரி அப்படிலாம் வேணாம், ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவோம் அப்படின்னு சொன்னும்போது தான், ஹீ நோஸ் அ பர்சன் ஆலப்பாக்கமில் வந்து, ஹீ நோஸ் அ பர்சன், அவர் வந்து ஒரு பைக் மெக்கானிக், அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஜெயில் போயிட்டு வந்தவர் சம்மோடு. ஸோ அவர்கிட்ட பேசலாம், ஒரு சைக்காலஜி வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அப்போ போய் அவர்கிட்ட பேச ஆரம்பித்தோம். பேச ஆரம்பிச்சு போது தட் டைம் ஐ காட் திஸ் ஐடியா, பிகாஸ் ஹி வாஸ் ஸோ இன்ட்ரெஸ்டட், மோர் தென் எக்ஸ்பிளைனிங் ஹிஸ் ஸ்டோரி, ஹி வாஸ் மோர் இன்ட்ரெஸ்டட் தட் ஹி வாண்ட்ஸ் டு பி பார்ட் ஆஃப் தட் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி வந்துச்சு அந்த படத்தில் வரணும். ஸோ இது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நான் ஸ்க்ரீன் ப்ளே எழுத ஆரம்பிக்கும் போது ஐ கான்ட் ஸ்டார்ட் ரைட் அவே ஃப்ரம் தேர், அதுக்கு முன்னாடி வந்து ஐ நீட் டு பில்ட் அப் தட் கை தட் கேங்ஸ்டர், ஸோ தட் த ட்ராமா பிகம்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஸோ அப்படி பார்க்கும்போது அதுக்கு வேறு ஒரு ரிசர்ச் போனேன். ஓகே, அந்த கேங்ஸ்டர்னு ஒருத்தனை காட்டுறோம், மதுரையில் ஒரு கேங்ஸ்டர்னு காட்டுறோம். இன் மை மைண்ட் அந்த ஃபில்ம் மேக்கர் அந்த ரவுடிட்ட மாட்டுறது வந்து இன்டர்வல் பிளாக். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து இன்டர்வல் பிளாக்கில் வந்து இவன் மாட்டும் போது ஆடியன்ஸ் ஆல்சோ ஷுட் ஃபீல் மாட்டினாண்டான்ற மாதிரி ஃபீல் ஆகின்றப்போ அப்போ அவன் கேரக்டர் பில்டப் பண்ணும். ஸோ அப்போ போகும்போது அப்போ அதுக்கு ஒரு ஸ்டோரி, அவனுக்கு ஒரு ஆப்போனண்ட்டு, அப்போ அவனோட ஒரு ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வச்சு ஃபார்ம் பண்ணும்போது பார்த்தா அது ஒரு ப்ராப்பர் ரைட் பிகம் அ கேங்ஸ்டர் ஃபிலிம். த ஐடியா வாஸ் டு மேக் அ காமெடி பிட்வீன் அ ஃபில்ம் மேக்கர், கேங்ஸ்டர் வாண்ட் டு பி இன் அ ஃபிலிம் அண்ட் ஹவ் அ ஃபில்ம் மேக்கர் இஸ் அதுதான். பட் ஆனால் அதுக்கான லீடு வந்து இட் இஸ் அ ப்ராப்பர் கேங்ஸ்டர் ஃபிலிமாக போச்சு.
ஸோ அதை முடிச்சதுக்கப்புறம் ஐ ஹேவ் டு ஷிஃப்ட் டு திஸ் ஆக்சுவல் ஜர்னல் விச் ஐ வாஸ் சப்போஸ் டு டூ. அண்ட் தென் இந்த எண்ட் வந்து அகெயின் தேர் ஹேஸ் டு பி எமோஷனல் சேஞ்ச் ஓவர் பிட்வீன் தீஸ் கைஸ். ஸோ அது எமோஷனல் ப்ராசஸ், அது வந்து நான் சொல்கிற மாதிரி ரைட்டிங் ப்ராசஸ் தான். இறைவியும் அதே மாதிரி தான். இறைவி வந்து மூணு விஷயம், நீங்கள் சொன்ன மாதிரி சிலப்பதிகாரம் மாதிரி ஒரு படம் பண்ணணுன்றதும் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் அந்த விமனோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து நான் பார்த்த விமன் தான், நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன். வந்து நான் பார்த்த என்னோடய சித்தி அக்கா அத்தை எல்லாருமே வேறவர் ஃப்ரம் தே கம் ஃப்ரம், அதாவது அவங்க படித்தவங்க படிக்காதவங்க ஸ்மால் டவுன் பிக் டவுன் அதெல்லாம் இல்லை, வேறவர் தே கம். அவங்க எல்லாருக்கும் யூனிஃபார்மாக ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு. லைக் வென்எவர் தே கெட் இன் டு ரிலேஷன்ஷிப் வித் மென் அப்படின்றப்போ தே சரண்டர் தேம் செல்ஃப். இது ஒரு பாயிண்டில் இருந்துச்சு, சிலப்பதிகாரம் ஒரு பாயிண்டில் இருந்துச்சு. அப்புறம் நான் அந்த ஜன்னல் மலர் படித்த உடனே அந்த ஸ்டோரி ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்துச்சு. இட்ஸ் அபவுட் அந்த இறைவியில் வர விஜய் சேதுபதி அஞ்சலி அவங்கள அந்த ஜெயிலேருந்து வந்ததுக்கப்புறமேட்டு இருக்க ரிலேஷன்ஷிப் மட்டும் தான் அந்த படம், அது ரொம்ப இருந்துச்சு. ஸோ சரி இதை வச்சு ஆரம்பிக்கலாம்னு சொல்லும் போது எவ்ரி திங் கேம் இன் லைக் இது அப்படி வரும்போது, அப்போ அதில் வந்து ஒரு அண்ணன் கேரக்டர் ஒன்று வேணும். ஸோ அவரை வந்து நம்ம லெட்டஸ் நாட் கீப் எம் அஸ் சில கடத்துகிற மட்டும் இல்லாமல் ப்ராப்ளமே அவர்கிட்ட தான் வருதுன்ற மாதிரி வைப்போம். அப்போ ஹூ கேன் ஹீ பி அப்படின்னு சொல்கிறப்போ ஃபில்ம் மேக்கர்ன்றது எனக்கு ரொம்ப சூட்டபுளாக இருந்துச்சு டு நோ தட் கேரக்டர். அந்த அவனுக்கு ஒரு ப்ராப்ளம், படம் ரிலீஸ் ஆகலை, அது வந்து ரொம்ப இட் வாஸ் ஈஸி ஃபார் மீ டு கெட் இன் டு தட் கேரக்டர் அண்ட் ரைட். ஸோ அது போகும்போது அது ஒரு ஆங்கிள் போச்சு. இந்த மாதிரி போக ஐ திங்க் டூரிங் ரைட்டிங் ஒன்லி இட் டேக்ஸ் ஆல் டைரக்ஷன் பட் ஐ டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட். பட் நீங்கள் அதை உடைக்கணும்னு இன்னும் பர்பஸாகவும் பண்ணுற பர்பஸாக எதுவுமே பண்ணல. அதாவது இந்த ஜானர் மட்டும் இல்லாமல் ஒரு பத்து ஜானர் அந்த மாதிரி இல்லை, அது வந்து எனக்கு ஐ திங்க் அது எழுதும் போது வர்ற ஒரு விஷயம், அது எங்கே போய் முடியுதுன்றது பொறுத்து தான் அது. ஓகே ஓகே. ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுத ரஃபாக எவ்வளோ டைம் ஆகுது உங்களுக்கு? I think it depends on movie to movie. But once I get the idea and I will எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் இருக்கும்ல, just to will ஓகே நான் ஒன்று யோசிச்சனா உடனே அடுத்த நாள் எழுத முடியாது. ஸோ அது வரைக்கும் ஒரு மேபி லைக் ஒன் ஆர் டூ வீக்ஸ் அது வந்து மைண்டில் ஓடுவோம். அப்போ அதை சார்ந்து ஏதாவது ஒன்று படிப்போம். ஒரு மைண்டில் ஒரு லைனாக ஒன்று ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வென் ஐ சிட் அண்ட் ஸ்டார்ட் ரைட்டிங் த ஃபஸ்ட் டிராஃப்ட் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் 15 days 20 days முடிச்சிருவேன் நான். அவ்வளோதானா ஃபஸ்ட் டிராஃப்ட்டுக்கு? அண்ட் அதுக்கப்புறமேட்டு இருக்க டிராஃப்ட் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் வென் ஐம் கோயிங் டு கோ டு ஷூட். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிகர் தண்டா வந்து இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு சொல்லி நான் எழுதினேன். அதுதான் பீட்சாக்கெலாம் முன்னாடி அதை எழுதிட்டு அந்த டிராஃப்ட் ரெடி பண்ணியாச்சு. ஸோ அப்புறம் ப்ரொடியூசர் தேடி அது கிடைக்கல. ஸோ ஐ காட் டைம் ஆல்சோ டு ரைட். ஸோ அப்போ திரும்ப மாற்றுவேன். ஸோ அது ஷூட்டிங் போகிற வரைக்கும் தான் அதோட அதுக்கான டைம். ஸோ அது வரைக்கும் ஐ கீப் ரைட்டிங். இப்போ தேர் ஆர் சம் ஃபிலிம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மர்க்குரியெலாம் ஐ காட் த ஐடியா, அதுக்கப்புறமேட்டு அது ஒரு ஸ்டோரியாக ஃபார்ம் பண்ணோன்னா ஐ ஆக்சுவலி ரோட் இட் லெஸ் தேன் 10 days எழுதியாச்சு அது. அண்ட் ஐ ஸ்டார்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன், அடுத்த 1 month ஷூட்டே போய்டும். ஓகே. பட் ஆனால் நம்ம மைண்டில் ஒன்று தோணும் இல்லை, ஓகே இது ஸ்க்ரீன் பிளே ரெடி டு பி ஷார்ட். அது வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு அதான் ஃபஸ்ட் டிராஃப்ட் தான் எனக்கு மெயினாக அந்த ஃபஸ்ட் டிராஃப்ட் ஃபார்ம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இட் இஸ் ப்ராசஸ் ஐ மீன் அன்டில் த இது வரைக்கும் சின்னதாக மாற்றா கூட பிரச்சனை இல்லை. பட் ஆனால் அதுதான் அந்த ஸ்பைன், அந்த ஸ்பைன் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் டைம் ஆகும். அண்ட் ஐ திங்க் மேபி மேக்ஸிமம் 1 month அந்த மாதிரி தான் அந்த டைம். ஓகே ஓகே. ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ் அண்ட் ஜென்ரலி ரைட்டர்ஸே ரெண்டு விதத்தில் இருக்காங்க. ஒருத்தர் ஒரு ஸ்கூலில் சொல்லுவாங்க நான் வந்து ஹோல் ஆர்க்கை முதல்ல வச்சுட்டு, அதாவது எனக்கு ஆரம்பம் நடு எண்டு எல்லாமே டிசைட் பண்ணிட்டு அப்புறம் தான் அது சீன்ஸ்லாம் ஃபில்அப் பண்ண ஆரம்பிப்பேன் சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் என்னென்னா தெல்சே ஐ லெட் த ஸ்டோரி டேக் மீ வேர் இட் டேக்ஸ் மீ, அதாவது ஃபஸ்ட் சீன்லேருந்து ஆரம்பிச்சுட்டு அந்த கேரக்டர்ஸ் எங்கே கூட்டிகிட்டு போகிறதோ அந்த மாதிரி அந்த ஸ்டோரி எழுதுவேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த மாதிரி ஸ்டோரி ரைட்டர்? அதுவும் ஐ திங்க் இட் டிபெண்ட்ஸ் தான். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பீட்சா எடுத்தோன்னா எனக்கு பிகினிங் ஐடியா வந்துருச்சு. அதாவது ஒரு வீட்டுக்குள்ளே ஒருத்தமே மாட்டுறான், பீட்சா டெலிவரி பண்ணிட்டு போய் மாட்டுறான். பார்த்தா எல்லாமே மிஸ்டீரியஸாக நடக்குது, ஒரு கோஸ்ட்டு ஒரு இது இருக்குது, அதனால் வெளியில் வர முடியல, எல்லாமே வந்துருச்சு. வெளியில் வந்துட்டான் அது வரைக்கும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமேட்டு எனக்கு தெரியல, சில ஐடியாலாம் வந்துச்சு. ஓகே திடீர்னு பார்த்தா கிச்சனில் தூங்கிட்டு இருக்கான், எந்திரிச்சா எல்லாமே ட்ரீம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்புறம் எனக்கே அது ரொம்ப சை இப்படிலாம் பண்ணோன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஐ ஃபெல்ட் ஓகே ஒய் கான் இட் பி அ ஹேஸ்ட் ஃபிலிம். லைக் இந்த மாதிரி நம்பிக்கைகள் மூட நம்பிக்கைகளை யூஸ் பண்ணி ஒருத்தன் ஏமாத்துறான் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலி அந்த ஹீரோயின் கேரக்டர் உள்ளே வந்துச்சு. தென் ஐ காட் அ கிளைமேக்ஸ், ஓகே இதுதான் கிளைமேக்ஸ். ஸோ வந்து இவன் இதை வந்து கதை சொல்லி ஒருத்தன் ஏமாத்துறான் அப்படின்றது போது. ஸோ அப்போ எதுக்கு இது கதை சொல்கிறான்றப்போ ஓகே தென் அவனை தனியால் வைக்க முடியாது. ஆக்சுவலி இந்த படத்தை வந்து நம்ம டைரெக்டாக பீட்சா டெலிவரி ஸ்டார்ட் பண்ணுறான், கடையில் வந்து வேலைக்கு வரான், ஒரு கால் வருது, பைக் எடுத்துகிட்டு போனால் அப்படியே படம் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கும், அவனோட பிலீஃப், அவன் கேர்ள் ஃப்ரெண்டு, அவர் ஷீஸ் ரைட்டிங் எ புக், இதெல்லாம் அந்த கிளைமேக்ஸை நான் சார்ட் அவுட் பண்ணதுக்கப்புறமேட்டு ஃபார்ம் பண்ண ஸ்டோரி தான் அந்த பிகினிங். இப்போ ஜிகர் தண்டாக்கு வந்து ஐ ஹேட் த கிளைமேக்ஸ் ஆல்ரெடி. கிளைமேக்ஸ் ஆனால் அதான் ஒரு ஃபில்ம் மேக்கர், ஒரு கேங்ஸ்டர், தே ஆர் இன் டு த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் அ ஃபில்ம் அண்ட் இன் த எண்ட் தே கிராஸ் த பாத். ஹீ இஸ் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் தட் பாத். அந்த ரவுடிசம் அடிக்கிறது அந்த கெத்து அதெல்லாம் அவனுக்கு பிடிச்சி அவன் அந்த பக்கம் போகிறான். இவனுக்கு வந்து இந்த ஆர்ட்டு கைத்தட்டல்
பாராட்டு அந்த செருக்கி வச்சு பார்க்குறது இதை பார்த்து அவன் வந்து இந்த பக்கம் வரான், இது வந்து டிசைட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தான் அவன் ஃபார்ம் த கேரக்டர்ஸ் எதுவும் அசால் செய்துக்கு என்ன பிரச்சனை, அப்புறம் இவன் எப்படி உள்ளே போனான். ஐ திங்க் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டோரி. இந்த கொஸ்டின் ஏன் கேட்டேன்னா, உங்கள் படங்களை பற்றி ஒரு அப்சர்வேஷன், இட்ஸ் நாட் அ கிரிட்டிசிசம், ஐ ரியலி லைக் யுவர் ஒர்க். எனி ஸ்க்ரீன் பிளே ஹேஸ் டூ ஆஸ்பெக்ட்ஸ். ஒன்று வந்து ஓவரால் கதை என்ன, அதாவது மேலோட்டமாக கதை எப்படி மூவ் ஆகுது, கேரக்டர்ஸ் எப்படி போகிறாங்கங்கிறது. இன்னொன்று வந்து டெப்த் அண்ட் டீடைலிங், அதாவது ஈச் சீனில் எவ்வளோ டீப்பாக போகுது அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் திங். உங்கள் சீன்ஸ் ஆர் ஆல்வேஸ் பிரில்லியன்ட். ஈச் இண்டிவிஜுவல் சீன், மீன் யூ பாலிஷ் தெம், அதை மீன் ஒரு வைரக்கல் மாதிரி மின்னுற மாதிரி, இட் ஜஸ்ட் தே ரியலி குட். பட் அது சம்டைம்ஸ் அதை எல்லாம் கோத்து பார்த்தா அது இந்த ஓவராலாக ஒரு கைண்ட் ஆஃப் லைக் அ ப்ராப்பராக இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இருந்திருக்கலாமோங்கிற மாதிரி சில சமயம் தோணியிருக்கு. அது உங்களுக்கு தோணியிருக்கா? உங்களுக்கு சம்டைம்ஸ் அந்த எஸ்பெஷலி இந்த ஜிகர்தண்டாவில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் அந்த டோன் சேஞ்ச் ஆகிறப்போ, ஸோ உங்களுக்கு எழுதும்போது யூ ரைட் பியூட்டிஃபுல் சீன்ஸ், பட் சம்டைம்ஸ் அந்த சீன்ஸ் எல்லாம் ஆட் அப் பண்ணும்போது அது கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆன மாதிரி தோணுது. காம்ப்ரமைஸ் ஆகல, பிகாஸ் இந்த ஜிகர்தண்டா ஐ நோ தெர் இஸ் அ ஜம்ப் ஃப்ரம் திஸ் ஜானர் ஜம்ப் இருக்குது, பெருசாகவே இருக்கு. ஆனால் அது வரைக்கும் ஒரு ஆக்ஷன் ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிமாக இருந்து டப்புன்னு ஒரு பாயிண்ட்டில் வந்து காமெடியாக மாறிடும். ஸோ இதை எடுத்துப்பாங்களா அப்படின்றது வந்து ஒரு எல்லா படத்துலையுமே எனக்கு அந்த டவுட் இருக்குது. அது ஆக்சுவலி ஐ என்ஜாய் தட் ஆல்சோ, பட் ஆனால் அது வந்து பிடிக்கலன்னா போச்சு படம் அப்படின்ற மாதிரி தெரியாது எனக்கு. ஆனால் ஓகே, தேர் மைட் பி அ குவஸ்டின், அது எப்படி நடக்கும்னு. இப்போ பீட்ஸாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, வென் ஐம் சேயிங் அ ஸ்டோரி ஃபார் லைக் சம் ஸோ ஃபார் ஒரு ஹாரர் ஃபிலிமாக சொல்லிட்டு கடைசியில் இதெல்லாம் கதை அப்படின்னு சொன்னால், எனக்கு அதை அந்த படம் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன் ப்ளே படிச்சுட்டு ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க இது ஏற்றுப்பாங்களா. ஸோ அப்போ தான் மதன் சார் இருக்கார்ல, கார்ட்டூனிஸ்ட் மதன் சார், அவர் தான் நாளைய இயக்குனர்லேருந்து ஹீஸ் லைக் மை மென்டர். அந்த மாதிரி மதன் சார் பார்த்தா போதும் சார், அவர் மை மென்டர்ஸ். ஸோ மதன் சாரை போய் நான் கேட்டேன், ஜஸ்ட் டோல் லைக் அ ஃபார்முலா, யூ ஜஸ்ட் டோல் ஓகே யூ ஜஸ்ட் ஃபைண்ட் அ டைம். நீ வந்து இந்த என்டையர் படத்தில் இது எல்லாமே பொயின்னு சொல்கிற இல்லை, அதோடய டைம் வந்து ஷுட் பி லெஸ்ஸர் தென் த ரிமைனிங் பார்ட் ஆஃப் த ஃபில்ம். அப்படி இருந்துச்சுன்னா தெர் ஒன் பி அ ப்ராப்ளம். பட் அது வந்து நிறைய சொல்லிட்டு லாஸ்ட் அஞ்சு நிமிஷத்தில் மட்டும் நீ வந்து அப்படின்னு சொன்னேன், அதாவது ஒரு லாஸ்ட் பதினஞ்சு நிமிஷத்தை மட்டும் ரியலாக வச்சுட்டு நீங்கள் பார்த்த ஒன்றரை மணி நேரம் வந்து போயின்னு சொன்னால் காண்டாயிருவாங்க. ஸோ அந்த கேல்குலேஷன் நான் போட்டு பார்த்தப்போ இட் வாஸ் வித் இன் தட் லிமிட். ஸோ அதில் தான் போனேன். பட் ஸ்டில் ஐ ஹேட் ஒரி, ஃபஸ்ட் படம்ன்றாலும் நிறைய பேர் படம் போட்டு காமிச்சோம் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு. சில பேர் வந்து நீங்கள் மட்டும் இந்த எண்டை கிளைமேக்ஸை மாற்றிட்டு இதை வந்து பேய் படமாக மாற்றி கொடுத்தீங்கன்னா இது வந்து சந்திரமுகி மாதிரி ஹிட் ஆகும் அப்படிலாம் சொன்னாங்க. நான் வந்து சார் அது அந்த பண்ணுறதுக்கு நான் வரல, இதுதான் படம் பண்ணுங்க. நான் வந்து ஐ எம் ஷுர் இட் வில் ரெக்கவர் யுவர் மணி, ஏன்னா இட் இஸ் நாட் மேட் இன் சந்திரமுகி மாதிரி ஒன்று. சந்திரமுகி பட்ஜெட்டில் அந்த படத்தை பண்ணல, இது வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன இதுதான், இட் வில் ரெக்கவர் யுவர் மணி, லெட் அஸ் சி அப்படின்னு சொன்னேன். பட் ஆனால் ஃபஸ்ட்டு ஷோ ரெண்டாவது ஷோ பார்க்கும்போது வென் ஆடியன்ஸ் ஸ்டார்டர் என்ஜாயிங் தட் ட்விஸ்ட்டில் பீப்புள் ஸ்டார்டர் கிளாப்பிங், ஸோ ஐ ஃபெல் ஓகே தேர் இதே தான் ஜிகதண்டாங்கன்னு இருந்துச்சு. பட் அந்த ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது, பட் ஐ என்ஜாய் தட் சார்ட் ஆஃப் பிளேயிங். ஓகே, இப்போ ஜிகதண்டா பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ கிரேட் பிட் ஆஃப் லேயரிங் வித் அ கேரக்டர். இந்த அசால்ட் சேது வந்து டான் ஆறுது, அவர் ஸ்டார் ஆறுது, ரெண்டுமே வந்து யாரும் சிரிக்கிறதுனால தான். அதாவது டான் ஆறுது வந்து அவர் சின்ன வயசில் அந்த ட்ராமாவில் வந்து அந்த ஸ்டேஜில் வந்து ஆடியன்ஸ் பார்த்து சிரிக்கிறாங்க, ஸோ இனிமேல் யாருமே என்னை பார்த்து சிரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் டான் ஆறாரு. அண்ட் ஸ்டார் ஆறுது வந்து அவர் காமெடி படத்தில் நடித்து அதை பிடிச்சி எல்லாருமே சிரிக்கிறது. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பேரலல் ஹேப்பனிங் இன் போத் த எவல்யூஷன் ஆஃப் திஸ் பர்சன். இந்த மாதிரி லேயரிங்லாம் நீங்கள் அதுவும் தானவர் தான், இல்லை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் ரைட்டிங் அந்த மாதிரி ஏதாவது கோர்ஸ் புக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது படிச்சு? ஆ, அது கண்டிப்பாக கோ புக்கு படித்து வரதில்லை. பட் ஆனால் வந்து அது வந்து ஃபஸ்ட் டிராஃப்ட்லேயும் வரல, ஒரு இடத்துல வீக்காக இருக்கும்ல, சரி இவன் எதுக்கு மாறணும் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்லாம் யோசிக்கும் போது தான் ஐ ஃபெல்ட் ஏன்னா தெர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் வெரி சென்சிட்டிவ். இப்போ நீங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருப்பான், எங்கேயோ ஒரு இடத்துல காமனான ஒரு இடத்துல வச்சு நக்கல் பண்ணி சிரிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக கொலைலாம் பண்ணியிருக்காங்க. இங்கே அந்த சிரிப்பு சில பேரால் அந்த இன்சல்ட்டை வந்து ஏற்றுக்க முடியாது. ஸோ அந்த ஃபேக்டர் பிடிச்சிருந்துச்சு. அவுக்கேன்னா தான் ஒருத்தனுக்கு வந்து அவனை பார்த்து ஒருத்தன் பல்ல காட்டிட்டான்னா கோவம் வரும் அப்படின்றப்போ, அவன் வந்து ஒரு பெரிய ஆடியன்ஸே சிரிக்க வச்சு ஒரு குழந்தைங்க முதற்கொண்டு சிரித்து வச்சும்போது அந்த இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த இது இட் கேம் அப் இன் த ஃபர்தர் டிராஃப்ட்ஸ் தான். பட் ஆனால் அதை நம்ம நான் ஐ வாண்ட் அ டீட்டெயில், அதாவது ஒரு ஒரு டிராஃப்ட் எழுதி வந்து உட்காந்து டீட்டெயில் பண்ணும்போது கேரக்டர் டீட்டெயிலிங் பண்ணணும்னு நினைப்பேன். சும்மா அது ஒரு ஃப்ளாட்டாக இருக்கக்கூடாது, அந்த கேரக்டருக்கு ஒரு ஐ நீட் டு கோ டீப்பர் இன்டு எவ்ரி கேரக்டர் அண்ட் ஃபைண்ட் அவுட் ஒய் ஹீஸ் லைக் திஸ். ஏன்னா அவன் கேங்ஸ்டர் ரவுடி அடிப்பான் அதுன்றது தெரிஞ்சாச்சு, பட் ஆனால் ஏன் அப்படி அடி, அதுக்கு ஒரு காரணம் நம்ம கண்டுபிடிச்சோன்னா தட் லீட் டு சம்வேர் அப்படின்ற மாதிரி இருக்கப்போ தான் ஐ காட் திஸ். ஃபஸ்ட்டு வந்து என்ன காமெடி நாக்கிட்டானுங்கன்னு கேள்வி போட்டோன்னா அவனுக்கு கோவம் வரணும். பட் ஆனால் வாட் இஸ் ராங் இன் இட் அப்படின்றப்போ தான் இப்போ வந்து இப்போ சார்லிஜா அப்படின்னு இந்த மாதிரிலாம் இருக்காங்க. மக்களை சிரிக்க வச்சு பார்க்குறது எவ்வளோ பெரிய கஷ்டம், ஒருத்தனை வந்து அலை வச்சிடலாம் கோ அப்படின்ற அந்த டைலாக்லாம் வரும்போது அப்போது இவனுக்கு வந்து அந்த சிரிப்பு மேலே வந்து ஒரு அலர்ஜி ஃபஸ்ட்லேருந்தே இருக்கணும். நவ் இஸ் அவுட் ஆஃப் இட், அது வந்து பிரேக் பண்ணுற மாதிரி இது மாதிரி தான் அது ஒர்க் பண்ணுறது. ஓகே ஓகே, உங்கள் புது படம் மர்க்யூரி, நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறப்போ
அதில் ஜாஸ்தி டயலாக்ஸ் இல்லை, அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் ஃபீச்சர் ஃபில்ம் இந்த மாதிரியே பண்ணால் எப்படி இருக்கும்னு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு சைலண்ட் ஸ்க்ரீன் ப்ளே எழுதுறதுக்கும் ஒரு டயலாக் உள்ள ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எழுதுறதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? வாட் ஆர் த டூல்ஸ் ஆர் வாட் ஆர் த லேர்னிங்ஸ் தட் யூ ஹேவ் டு ஹேவ்? கண்டிப்பாக அது பெரிய லேர்னிங்காக தான் இருந்துச்சு எனக்கு. நான் ஒரு ஒரு சைலண்ட் அப்படின்ற ஃபில்ம் வந்து என்னென்னா, இப்போ நிறைய இடங்களில் வந்து சில விஷயத்தை வந்து இப்போ டயலாக் வில் ஹெல்ப் அ லாட் அண்ட் ஆல்சோ யூ கேன் யூஸ் இட் அஸ் அ சீட் ஆல்சோ. இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு 10 ஷாட் வச்சு ஒரு மாண்டேஜில் சொல்ல வேண்டியதாக ஒரு டயலாகில் கடந்துடலாம். அண்ட் இன் திஸ் பர்டிகுலர் ஸ்டோரி, அதாவது மெர்க்குரியோட அந்த பிளாட் கிடச்ச உடனே டெஃபினெட்லி திஸ் கேன் பி டன் வித்தவுட் டயலாக்ன்றது எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. பட் ஆனால் அதே நேரத்தில் ஒரு சின்ன பயம் வந்து என்ன, ஐ தாட் லெட் மீ ரைட் அண்ட் சி. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஒரு ஒன் லைனர் மாதிரி ஒரு 6 பக்கம் 7 பக்கத்துக்கு பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபார்ம் பண்ண உடனே ஐ காட் அ கான்ஃபிடன்ஸ் டெஃபினெட்லி. அதுக்கப்புறம் தான் ஸ்டார்டட் திங். அதுக்கு எனக்கு அந்த ப்ராசஸ் வந்து என்னென்னா, ஸ்க்ரீனில் ரைட்டிங்கில் மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு அது மேக்கிங் வரைக்கும் இருக்குது. அதாவது பெர்ஃபார்மன்ஸஸில் இருக்குது. ஏன்னா ஒரு சீன் வந்து இட் ஹேஸ் டு கன்வே அ ஸ்டோரி, கன்வே அன் எமோஷன். ஒரு சீன் வந்து சூப்பராக வந்துருச்சு அப்படின்றது வந்து சில டயலாக் இருக்க சீன் வந்து நம்ம ஷூட்டிங்லேயே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு செமையாக இருக்குது அப்படின்னு. பட் இது வந்து எனக்கு வந்து எண்டு வரைக்கும் அந்த ஒரு அதை கொண்டு வரணும், அந்த சவுண்ட்லேருந்து வந்து எடிட் பண்ணி வந்துட்டு ஓவராலாக பார்த்தா தான் தெரியும். நம்ம வந்து ரொம்ப ஃபோர்ஸ் தான் ஒன்று சொல்ல முடியாது கதை நான் சொல்கிறேன்றதுக்காக வந்துட்டு, இட் ஹேஸ் டு பி இன் அப்ட்ராக்ட் இன் சம் மீன்ஸ். அந்த இது இருந்துச்சு, அது ஒரு சேலஞ்சு தான் ரொம்ப. பட் ஐ திங்க் இட் ஹஸ் கம் அவுட் வெரி குட் ஆல்சோ. ஸோ ஃபார் பார்த்தவங்க வந்து எல்லோரும் கதையை பற்றி இதாக டிஸ்கஸ் பண்ணாங்க. நோபடி ஃபெல்ட் டயலாக் இல்லைன்றதை பற்றி யாரும் சொல்லலை. அது ஐ ஃபெல்ட் இட் இஸ் குட். ஆப்வியஸ்லி பேசும் படம் பற்றி பேசுவாங்க, பிகாஸ் தட்ஸ் த ஏர்லியஸ்ட் ரெஃபரன்ஸ் ஆஃப் அ மாடர்ன் டே சைலண்ட் ஃபிலிம். அந்த படத்தில் வந்து சங்கீதம் ஸ்ரீனிவாச சார் வந்து ஒரு ட்ரிக் பண்ணார். தட் இஸ் ஒரு அவரோட கன்சீட் என்னென்னா, எல்லாருமே தூரத்தில் இருக்காங்க, அதனால் அவங்க பேச முடியாது. ஸோ ஜாடையில் தான் எல்லாம் காமிப்பாங்க. லைக் கமல் இன் ஹோட்டல் ரூமில் எங்கே இருக்காருன்னா அமலாக அங்கே இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒருத்தர் அந்த மாதிரி தான் பேசிக்க முடியும், ஒருத்தர் அவர் தட் இஸ் டயலாக் பேச முடியும். அந்த மாதிரி ஏதாவது இல்லை கண்டிப்பாக வந்து இது ஏன் சைலண்ட் ஃபிலிம்ன்றதுக்கு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது இதில், அது படம் பார்க்கும்போது தெரியும். பட் ஆனால் இது வந்து மோர் ஆஃப் ஒரு இன்சிடென்ட் பேஸ் தான். ஒரு விஷயம் நடக்கும், அப்புறம் அதுக்கு அடுத்த அது லீட் பண்ணி கொண்டு போகிற இடம் அப்படியே போகும். ஒரு நைட்டில் நடக்கிற மாதிரி இட் இல் கோ ஆன் பேஸ்ட் ஆன் இன்சிடென்ட்னால. ஆக்சுவலி பாதி இடங்களுக்கு வந்து டயலாக் தேவைப்படலை, சில இடங்களில் வந்து தேவைப்பட்டதை வந்து வி ரெக்டிஃபைடட் த்ரூ அகெயின் சம் சார்ட் ஆஃப் ஒரு ரைட்டிங் தான். அண்ட் ஐ திங்க் அதை வந்து ரொம்ப நாங்கள் பிலீவபுளாக மாற்றி கொண்டு வந்திருக்கேன். நிறைய வாட்டி கேட்டதான், உங்கள் படங்களில் எப்பவுமே ஒரு படைப்பாளி இருப்பாங்க. ரம்யா நம்பீசன் இன் பீஸ் ஆஸ் அ ரைட்டர், ஜிகர் தண்டா இறைவியில் ஃபில்ம் மேக்கர்ஸ், மெர்க்குரியில் அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? ஆமாம், ஒரு கிரியேட்டர் ஒருத்தர் இருக்கார், ஒரு ஆர்டிஸ்டிக்காக ஒருத்தர் இருக்கார், கண்டிப்பாக இருக்கார். ஓகே, த ஃபில்ம் இஸ் லூஸ்லி பேஸ்ட் ஆன் த கொடைக்கானல் மர்க்குரி பாய்சனிங் கேஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அந்த ஸ்டெர்லைட் ப்ரொடெஸ்ட் இதே மாதிரி தான், அதே கைண்ட் ஆஃப் ப்ரொடெஸ்ட் தான் நடக்குது. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வரும்போது ஆப்வியஸ்லி ஒரு படைப்பாளியாக உங்களுக்கு ஓ இதில் கிரேட் ஸ்டோரி பொட்டென்ஷியல் இருக்குன்னு உங்களுக்கு தோணும். பட் அதையும் தாண்டி உங்கள் சொந்த கருத்து, இந்த விஷயத்தை பற்றி உங்கள் சொந்த கருத்து சொல்ல தோணுதான் உங்களுக்கு? அதாவது ஐ வாஸ் சோஷியலி கான்ஷியஸ் ஃபில்ம் மேக்கர். I always want to be a socially conscious filmmaker. இது வந்து மெர்க்குரி பாய்சனிங் பற்றி பேசினாலும், இதை வந்து ஐ எம் நாட் சம்மோன் டு சே அ சொல்யூஷன் ஆர் வி ஆர் ஜஸ்ட் புட்டிங் ஃபார்வர்ட் அ பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் திஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அதாவது வந்து இப்போ ஸ்டெர்லைட்டாக இருக்கட்டும், இதாக இருக்கும், இதில் வந்து நிறையா பார்க்குறோம் இல்லையா. ஒரு கார்ப்பரேட்டு வந்து ஒரு ஊரில் ஸ்மால் டவுன் எடுத்துக்கிறாங்க, அவங்க ரிசோர்ஸ்க்காக வந்து அந்த ஊரை அழிக்கிறாங்க. இந்த லாஸோட ஒரு இன்னர் பெர்ஸ்பெக்டிவாக டச் பண்ணுற ஒரு ஃபிலிம் தான் இது. பட் ஆன் அன் அவுட் சைட் இஸ் அ த்ரில்லர். இது வந்து இந்த ஈவெண்ட்லாம் பார்க்கும்போது இட் லைக் ப்ராப்பர் த்ரில்லர் ஃபிலிம் தான். பட் ஒரு ஸ்டெர்லைட் அப்படின்னு தூத்துக்குடி போய் போராடுறோம், எல்லாம் போகிறோம், அங்கே நிற்கிறோம், வரோம். அஃபெக்ட் ஆனவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப் இட் இஸ் அது ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக ஒருத்தன் அஃபெக்ட் பண்ணிவிட்டு போயிட்டான். ஒரு அஃபெக்ட் பண்ணிட்டு அவனுக்கு ஒன்றும் இல்லை, கம்பெனி மூட்டு இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் சம் அதர் கம்பெனி அண்ட் இவங்க. இது எல்லா இடத்துலையும் நடக்குது. போபாலில் நடந்துச்சு, ஜப்பானில் மினமேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் வந்து 50 ஏஜ்லேயே நடந்துச்சு. ஸோ தேவை மூட் ஆன். பட் அதை மீறி அதில் அஃபெக்ட் ஆனவனுக்கு ஒரு லைஃப் இருக்குல்ல, அந்த லைஃபுக்குள்ள ஒரு விஷயம். ஐ ஜஸ்ட் பிளெண்டட் தட் இன் டு திஸ் த்ரில்லர். ஸோ தட் ஐ ஆம் ஹோப்பிங் பீப்புள் வில் கெட் தட் பாயிண்ட். யுவர் ஃபில்ம்ஸ் ஆர் டென்ஸ். நார்மலாக வந்து ஹீரோ வில்லன் இல்லாமல் தெர் ஆர் மாரலி அம்பிகஸ் லாட்ஸ் ஆஃப் கிரே கேரக்டர்ஸ், தெர் இஸ் லாட்ஸ் ஆஃப் அடல்ட் சிச்சுவேஷன்ஸ். டு யூ திங்க் யூ ஆர் அன் அர்பன் ஃபில்ம் மேக்கர்? இல்லை உங்கள் ஃபில்ம்ஸ் பிஇசிலாம் போகுதா? தெரியல எனக்கு. ஒரு பிஸ்னஸாக இருந்து இப்போ பேசும்போது வந்து தே பிராண்டட் அஸ் ஏ சென்டர் ஃபில்ம் மேக்கர் ஆர் ஏபி. நீங்கள் ஓகேங்க, ஏ சென்ட்ரு கொஞ்சம் பி சென்ட்ரு கூட ஓகே தான், சி தான் அப்படின்ற மாதிரி சொன்னேன். பட் ஏன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ரீச் தான். ஏன்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இறைவி பற்றி எனக்கு வந்து ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமாக அந்த படத்தை வந்து இது பண்ணி பேசின ஆட்கள்லாம் வந்து யூ கான் நேம் தம் எஸ் ஏ சென்டர் ஆடியன்ஸ். அது எங்கேயோ மதுரையிலேருந்து உள்ளெல்லாம் போய் உள்ளே இருக்கும்போதெல்லாம் பேசின ஆட்கள்லாம் இருக்காங்க.
அண்ட் டெஃபினெட்லி த ரீச் இஸ் லெஸ். நான் வந்து ஏன்னா வந்து தேர் ஆர் பிளேசஸ் தேர் ஆர் டவுன்ஸ் வேர் தே டோன்ட் கோ அண்ட் வாட்ச் ஃபிலிம் இன் தியேட்டர் அன்லஸ் அண்ட் அன்டில் இட்ஸ் லைக் எ ஸ்டார் ஃபிலிம். அது நடக்கும் ஃபேக்டாகவும் இருக்குது. இப்போ நான் மேயாத மாதிரிலாம் ப்ரொடியூஸ் பண்ணோம், அது சில இடங்கள்லாம் தே டோல்ட் இந்த இடத்துல வேணாம் அப்படின்னாங்க. நான் இல்லை பரவாயில்ல பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலி பார்த்தா இல்லை ஆள் ஆள் வரல. ஐ திங்க் தேட்டர் உள்ளே வர வரைக்கும் தான் இந்த டிமார்க்கேஷன் ஏபிசி உள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லாருமே ஒரே ஆடியன்ஸ் தான். பட் ஸோ அதை ரொம்ப மைண்டில் போட்டுக்கிறது இல்லை. ஏ ஏக்கு பிடிக்குமா பி பிடிக்குமா சி ஓகே டேக்கிங் அ ஃபில்ம் லெட்ஸ் ஷோ. இப்போ ரஜினி படம் பண்ணுறீங்களே அதுவும் அது எல்லா சென்டருக்கும் போய் தான் ஆகணும் கண்டிப்பாக. நான் தலைவர் இருக்காருன்னா அது எல்லா சென்டருக்கும் போகிற விஷயம் தான். அதனால் லெட்ஸ் சீ. நீங்கள் வந்து ஒரு வாட்டி சொன்னீங்க யூ லேர்ன் த நியூஆன்சஸ் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் த்ரூ த நாளை இயக்குனர் ஷோ அப்படின்ட்டு. ஒரு ரியாலிட்டி ஷோவில் நிறைய நிஜமாகவே டைரெக்ஷன்னா என்னன்னு கற்றுக்க முடியுமா? அதை என் இட்ஸ் லைக் கேன் யூ நேம் ஒன் திங் தட் யூ லேர்ன் த்ரூ த ஷோ? நான் சொல்கிறேன் நாளை இயக்குனர் வந்து ஃபார் மீ இட் இஸ் லைக் அ ஃபில்ம் இன்ஸ்டியூட் தான் ஃபார் மீ, நாட் ஒன்லி ஃபார் மீ. எனக்கு தெரிஞ்சு எனக்கும் நலனுக்கும் ஐ குட் ஐ குட் ஆனஸ்ட்லி ஐ டுக் இட் வெரி சீரியஸ்லி. ஓகே இதுக்கப்புறம் அதுவும் ஒரு காம்படிஷன்றப்போ வந்து யூ ஹாவ் தட் எனர்ஜி இல்லை. ஓகே தெர் இஸ் அ டைம் லிமிட். ஓகே இப்போ ஒரு உங்களுக்கு டாபிக் கொடுப்பாங்க, கொடுத்தோடனே ஒரு 15 டேஸில் நீங்கள் அந்த படம் முடிக்கணும் அப்படின்றப்போ ஓகே ஸோ டுடே ஐம் கெட்டிங் அ டாபிக். ஓகே ஒரு ரெண்டு நாள் ஃபுல்லாக வந்து என்ன மாதிரி கதை பண்ணலாம் அது பண்ணலாம் இது பண்ணலாம்லாம் பேசிட்டு அதை லாக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஸ்கிரிப்ட் ஒரு மாதிரி எழுதி அப்புறம் ஷூட்டிங்கு லொக்கேஷன் பார்க்க. ஸோ பரபரப்பாக இருக்கும் அந்த அதில் வந்து யூ ஹேவ் ஐ லேர்ன் எவ்ரி திங் ஃப்ரம் தேர். அதாவது வந்து அந்த அப்படின்னா இப்போ வந்து ஒரு ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணுவாங்க, ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார், அவரோட ரோல் என்ன, ஒரு லொக்கேஷன் மேனேஜர்னா என்ன, சவுண்ட் டிசைன்னா என்னன்னே நான் வந்து இந்த நான் சொன்ன அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம்லாம் கற்றுட்டேன். சவுண்ட் டிசைன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, தட் கேன் சேஞ்ச் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் த ஃபில். ஸோ இது எல்லாமே அந்த அந்த ஒரு பண்ண ஒரு 6 ஷார்ட் ஃபிலிமில் நிறையா கற்றுக்கிட்டேன். அண்ட் ஒர்க்கிங் வித் ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது இப்போ மணிகண்டன்னா நிறைய படத்துக்கு ஹி வாஸ் அ சினிமாடோகிராஃபர். ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் சினிமாடோகிராஃபர் கூட ஒர்க் பண்ணும்போது வாட் இஸ் த சேஞ்ச் இஸ் பிரிங்கிங் இன். அதாவது வந்து அதுக்கு முன்னாடி நான் எடுத்து சும்மா நான் ஷூட் பண்ணுவேன் நான் ஏதோ, அதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் ஆக்டர்ஸ் லைக் விஜய் சேதுபதி மாதிரி ஒருத்தர் வந்து அந்த சீனை நடிக்கும் போது நான் அது வரைக்கும் எப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க இவங்களெல்லாம் நடிக்க வச்சு நடிப்பு வராது ஏதாவது பண்ணுங்கடா அப்படிலாம் சொல்லி பண்ணி அது வந்து எழுதி ஓட்டியிருக்கோம் அமைச்சராக இருக்குது புதுசாக பண்ணி. பட் வென் சம் ஒன் லைக் விஜய் சேதுபதி அப்போ ஹி வாஸ் நாட் அ பிக் ஸ்டார் லைக் ஹவு இஸ் நவ், ஹீ இஸ் ஆல்சோ ட்ரைங் பட் ஆனால் இஸ் அ ப்ரொஃபஷனல் ஆக்டர், இஸ் காட் ப்ரொஃபஷனல் ட்ரைனிங், நம்ம படங்கள் நடிச்சிட்டு இருக்கான்னு சொன்னால் ஒரு ஃப்ரேம் வச்சு அந்த சீன் அவர் நடிக்க ஆரம்பித்தோடனே தட் அதை பயங்கரமாக எலிவேட் ஆகி இட் லுக் மோர் லைக் எ ஃபிலிம். ஐ வாஸ் கெட்டிங் க்ளோசர் டு மேக்கிங் எ ஃபிலிம். அதனால் அது அந்த அதில் இந்த மாதிரி நிறைய லேர்னிங் இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் இன்ஸ்பிரேஷன்ஸ். இப்போ நீங்கள் அந்த 70s எடுத்துக்கிட்டிங்கன்னா பாலு மகேந்திரா வந்து நிறையா சத்யஜித் ரே பற்றி பேசுவார், ருத்ரையா வந்து கொதார் அந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நியூ வேவ் அந்த டெக்னிக்ஸ்லாம் கொஞ்சம் நிறையா அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு. இப்போ உங்களோட இன்ஃப்ளூயன்சஸ்னால் ஐ டோன்ட் வாண்ட் டு நோ இந்தியன் இன்ஃப்ளூயன்சஸ் பட் அவுட் சைட் இந்தியா யாருன்னு சொல்லுவீங்க? அதான் எனக்கு அந்த மாதிரி படங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறதே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பார்க்க ஆரம்பித்தேன். என்னென்னா இப்போ வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்க ஆரம்பிச்சிருந்தேன், அமைச்சர் ஷார்ட் ஃபிலிம் எடுக்க ஆரம்பிச்சிருந்தப்போ தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஹீ யூஸ் டு டெல் இந்த மாதிரி படம்லாம் பாரு இதெல்லாம் பார்த்தேன்னா உனக்கு இதாகும் அப்படின்னா ஐ ஜஸ்ட் ஆஸ்ட் ஹிம் சொல்லு ஏதாவது படம் பேர் சொல்லு அப்படின்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு ஹீ டோல் ஷார்ஷாங்க் ரிடெம்ப்ஷன் பாரு அப்படின்னு சொன்னான். சி ஃபஸ்ட்டு திங் வந்து ஐ குடன்ட் வாட்ச் தட் ஃபிலிம் ஃபார் லைக் 2-3 தடவை இல்லை பார்த்துட்டு நிப்பாட்டிடுறேன் எனக்கு என்னன்னே தெரில அந்த இதுக்குள்ள வரல. பட் அட் ஒன் பர்டிகுலர் டே ஐ ஜஸ்ட் சாட் அண்ட் வாட்ச் த என்டையர் ஃபிலிம் தென் பா என்ன மாதிரி படம் இது அப்படின்னு சொல்லிட்டு அது அதுக்கப்புறமேட்டு அதுக்கப்புறம் தான் ஐ ஸ்டார்டட் நிறையா பார்த்துருக்கோம், ஜுராசிக் பார்க் பார்த்துருக்கோம், டைட்டானிக் பார்த்துருக்கோம், நான் இங்கிலீஷ் படம் பார்க்க டெர்மினேட்டர் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்து. பட் ஆனால் இந்த ஒரு 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 ஸ்டோரி டெல்லிங்காக ஒரு ஃபிலிமை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கும் அதை வந்து ரொம்ப உணர்வுபூர்வமாக பார்க்குறதுக்கும் வந்து எனக்கு ஷார்ஷாங்க் ரிடெம்ப்ஷன் தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் வாட்சிங் சம் சீரீஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ். அதில் எனக்கு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது வந்து கிளின்ட் ஈஸ்ட்வுட்டோட ஃபிலிம் அஸ் அ ஃபில் மேக்கர், நான் மோர் தன் அன் ஆக்டர். இன் ஹி ஸ்டார்டட் மேக்கிங் ஃபிலிம்ஸ் அது பார்க்கும்போது எனக்கு இன்னமும் இன்ஸ்பயர்ஸ் மீ அ லாட். அண்ட் ஆப்வியஸ்லி டாரண்டினோவோட அந்த அந்த ஒரு 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 ரா ஸ்டைல் ஆஃப் ஃபில் மேக்கிங் அந்த ஸ்டைலே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் கோயின் பிரதர்ஸ் ஸோ இந்த மாதிரி இருக்காங்க கொஞ்சம் பார்ப்பேன். அந்த ஜிகர்தண்டோட இன்டர்வல் ஷார்ட் அது தட் இன்டர்மிஷன் கார்ட் அது கண்டிப்பாக டாரண்டினோட ஸ்டைல் தான். அந்த மியூசிக்கலாகவே மியூசிக்கலாக கொண்டு போகிறது அந்த 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 பில்டப்ஸு அந்த இதெல்லாம் கொண்டு போகிறது எல்லாமே வந்து லாட் ஆஃப் டாரண்டினோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் இருந்துச்சு. என் செட் ஆஃப் ஃபில்ம் மேக்கர்ஸ் எல்லாருக்குமே டாரண்டினோ மேலே ஒரு அந்த அந்த ஸ்டேட் ஆஃப் அல்ஃபோன்ஸ்லாம் அல்ஃபோன்ஸ்லாம் நிறையா படம் எடிட் பண்ணார். என்னோடய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் சொல்கிறேன் எடிட் பண்ணார் அல்ஃபோன்ஸ் வந்து பயங்கரமான டாரண்டினோ இன்ஃப்ளூயன்ஸாக டாரண்டினோ அண்ட் கோயின் பிரதர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பயங்கரமாக இருக்கும் அந்த. ஸோ அந்த கட்டு அந்த மாதிரி கட்டெல்லாம் அவர் தான் கொண்டு வந்தார். நான் எடிட் பண்ணுறனால அவன் தான் அந்த மாதிரி ஒரு டின் கட் பண்ணிக்காமல் ஷார்ட்லாம் பார்க்கும்போது நான் நம்மளே அந்த மாதிரி எடுக்கிறோமே அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். அந்த 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 ஒரு மாதிரி அந்த எல்லோ இஷ் ஒரு பெரிய ஃபான் போடுறது
அப்புறம் அந்த அந்த கட் அந்த ஒரு எடிட் பேட்டர்ன் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் கொண்டு வந்துருவோம். வுட் யூ சே யூ ஆர் எ ஸ்ட்ராங்கர் ரைட்டர் ஆர் எ ஸ்ட்ராங்கர் டைரக்டர்? த ரைட்டிங் ப்ராசஸ் வந்து ஐ என்ஜாய் லாட் பிகாஸ் தெர் இஸ் நோ த எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இருக்குது. அதில் வந்துட்டு இப்போ டைரக்டர் ஹேஸ் டு டீல் வித் லாட் அதர் ப்ரெஷர் அந்த மாதிரி இருக்கிறனால. ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம படம் பார்த்துட்டு நல்லா டைரக்ட் பண்ணியிருக்கான்னு சொன்னோன்னா, எனக்கு தெரிஞ்சு சின்ஸ் தெர் இஸ் அ குட் ரைட்டர் இன் மீ தட் ஹஸ் ஹெல்ப் மீ அ லாட். ஏன்னா வந்து அந்த ப்ரெஷர் சுச்சுவேஷன்லேயும் அந்த ரைட்டர் வில் கம் அவுட் அண்ட் தென் ஹீ வில் ஃபைண்ட் ஒரு குட் இன்சிடென்ட். தெர் ஆர் லாட் ஆஃப் இம்ப்ரூவ் ஹேப்பன்ட் இன் மை ஃபிலிம்ஸ் ஆன் தி செட். அந்த இடத்துல டக்குன்னு ஏதாவது ஒரு சிலது மாறும் இல்லை, அந்த அந்த க்ரியேட்டிவ் கால் எடுக்கிறதுக்கு ஐ திங்க் தட் ரைட்டர் ஹெல்ப்ஸ் அ லாட். உங்கள் ஃப்ரேமிங் பற்றி ஒரு க்வெஸ்சன் இருக்குது. ஸோ ஐல் கிவ் யூ அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ சீன் தட் ஐ லவ். பேசிக்லி அந்த கடைசியில் வந்து தட் இஸ் இறைவியில் அந்த 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 அவங்க வந்து ட்ரெயினில் ஏறிட்டாங்க. அஞ்சலி கேரக்டர் விஜய் சேதுபதியும் ஏற போகிறாரு. அப்போ வந்து சூர்யா எஸ்ஜே சூர்யா கம்ஸ் இன் பிகாஸ் ஹீ நோஸ் வாட் ஹஸ் ஹேப்பன். ஸோ அப்போ வந்து ஹீ இஸ் கோன் டு கில் ஹிம் ரைட். ஸோ நீங்கள் ஷார்ட் எப்படி ஃப்ரேம் பண்ணுறீங்கன்னா, த கேமரா இஸ் பிஹைண்ட் எஸ்ஜே சூர்யா அண்ட் யூ ஷோ ஹிம் ரீச்சிங் இன் டு ஹிஸ் பேக் ஆஃப் த ஜீன்ஸ். அங்கே தான் கன் சொருகியிருக்காரு. அங்கேருந்து கன் எடுத்து காமிக்கிறாரு. ஆனால் அந்த அந்த ஷார்ட்டில் வந்து விஜய் வி சி ஒன்லி ஹிஸ் பேக் இது மட்டும் அண்ட் வி சி விஜய் சேதுபதிஸ் ஃபேஸ் அண்ட் அவர் வந்து சூர்யாவை பார்த்துட்டே இருக்கார். ஸோ யூ சி த மெயின் டூ எலிமெண்ட்ஸ் ஆர் தட் மேன்ஸ் ஃபேஸ் அண்ட் திஸ் கன். இட்ஸ் எ பியூட்டிஃபுல் ஃப்ரேம். அந்த இப்படி தான் ஷார்ட் இருக்கணுங்கிறது ஹவு டு லைக், அது ஒரு இன்ஸ்டிங்க்டிவாக வருதா இல்லை நீங்கள் ரைட்டிங் போதே கொஞ்சம் பிளான் போட்டு அந்த மாதிரி? நான் யூஸ்வலாக வந்து ஐ வில் ஹாவ் அ ஸ்டோரி போர்ட் ஆஃப் ஐ மீன் ஷார்ட் லிஸ்ட் இருக்கும், அதை நான் வந்து ரஃபாக ஸ்டோரி போர்ட் வச்சிருப்போம். ஸோ தெர் வாஸ் அ ஷார்ட் டு ஷோ தட் ஹி ஹேஸ் அ கன், அவர் அவர்கிட்ட கன் எடுக்க போகிறாருன்றது இருக்கும். அப்புறம் இவரோட ரியாக்ஷனுக்கு ஒரு அந்த கன் அவர் எடுக்கிறாருன்னு தெரிஞ்சோடனே அந்த மைக்கேல் கேரக்டர் விஜய் சேதுபதி ரியாக்ஷனுக்கு ஒரு தனி ஷார்ட் இருந்துச்சு. ஸோ தேர் வர் டூ செப்பரேட் ஷார்ட்ஸ், டூ செப்பரேட் ஷார்ட்ஸ் அந்த ஷார்ட் லிஸ்ட். ஓகே, ஸ்டோரி போர்ட் பண்ணும்போது அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா பட் ஆனால் அந்த கம்போசிஷன்லாம் இட் இல் சேஞ்ச் அ லாட் பிகாஸ் ரைட் லைக் ஏன்னா மைண்ட் லெவலில் ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டேஷனில் ஷூட் பண்ணுறோம். நான் இது வரைக்கும் ஸ்டேஷனில் ஷூட் பண்ணதே கிடையாது. அது ஸ்டேஷனில் வந்து நின்று ஷூட் பண்ணும்போது அவங்களை எங்கே நிப்பாட்ட போகிறோம் அதெல்லாம் வந்து நம்ம வி கான் பிளான். அது வந்து மைண்ட் லெவலில் ஒன்று இருக்குன்றப்போ ஓகே இப்படி வச்சுக்கலாம், அவர் நடுவில் நிற்கணும், அந்த சித்தப்பா கேட்ட நடுவில் நிற்கணுமா, இதெல்லாம் வந்து அங்கே வச்சு பண்ணுறது தான். ஸோ அங்கே வந்து வி தாட் ஓகே இந்த ரெண்டு ஷார்ட் வரும்போது தெர் இஸ் டெஃபினெட்லி அண்ட் இன்புட் ஃப்ரம் கேமராமேன். ஸோ சிவா தான், ஸோ ஹீ டோல்ட் லெட்டஸ் இந்த இது போகும்போதே அப்படி போவோம், போகும்போது அவரையும் பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஐ ஃபெல்ட் இஸ் வெரி குட். ஏன்னா வந்து ரெண்டையுமே காட்டும், கண்ணையும் காட்டும் அவர் ரியாக்ஷனையும் காட்டும் அப்படின்னு சொன்னோம். ஸோ அந்த ஷார்ட்டை அவரை ரிகர்ஸ் பண்ணோம். ரிகர்ஸ் பண்ணோன்னே அவர் ஃபஸ்ட்டு ஒரு டேக் போயிட்டோம்ட்ட போய் ஒன்று விஜய்சபதி வந்து பார்த்தாரு. பார்த்துட்டு இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க இன்னொரு போகலாம், நான் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறேன் பாருங்க அப்படின்னாரு. அண்ட் தென் எக்ஸ்ட்ராடனரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பார். அந்த கண்ணை பார்த்தோன்னே ஹீ வில் சரண்டர் ஹிம்செல்ஃப். அதை வந்து அந்த ஒரு ரியாக்ஷனில் ஹீ ஜஸ்ட் கேவ். ஐ மீன் தட் இஸ் வென் யூ காட் அ ஆக்டர் லைக் விஜய் சேதுபதி, அவர் வந்து ரியாக்ட்லாம் பண்ணல, பெருசாக வந்து ஆர்கியூ பண்ண மாட்டார். அப்படியே அந்த பெஸ்கர் பேக்லாம் கீழே போட்டு ஒரு சின்ன ரியாக்ஷன் கொடுத்தார். தட் இஸ் எக்ஸ்ட்ராடனரி. திஸ் ஒன் யூ கேன் பிளான் ஆல்சோ, டெஃபினெட்லி யூ கேன் பிளான். என் மைண்ட் லெவலே நான் அப்படி யோசிச்சாலும் சொல்ல முடியாது. அதெல்லாம் அந்த ஆக்டர் கொண்டு வரது தான். அது தட்ஸ் த கைண்ட் ஆஃப் சம் மேஜிக்ஸ் தட் வில் கெட் கிரியேட்டட் இன் த செட். அதுக்கு வந்து எல்லாரோட மைண்டுமே தேவை. ஐ லாஸ்ட் அபவுட் அனதர் இரவி சீன். ஒரு விஜய் சேதுபதி பற்றி வந்து ரெண்டு கொலை பண்ணுறாரு. ஒன்று அந்த இன்டர்வல் பாயிண்டில் அந்த ப்ரொடியூசரை கொலை பண்ணுறாரு, அப்புறம் லேட்டர் வந்து பாபி சிம்மா கொலை பண்ணுறாரு. அகேன் ஐ வாண்ட் ஆஸ்க் அபவுட் வை யூ ஸ்டேஜ் தீஸ் டூ சீன்ஸ் அ பர்டிகுலர் வே. அந்த அந்த ப்ரொடியூசரை கொலை பண்ணுற சீன் வந்து இட் ஜஸ்ட் ஸ்விட்சஸ் டு ஸ்லோ மோஷன் அண்ட் ஆப்ராட்டிக்காக ஒரு 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 சென்ஸ் வருது. ஏன்னா அதை பின்னாடி ஒரு பெரிய குவாயர் பாடிட்டுருக்கு. வெரஸ் வென் யூ ஷோ த மர்டர் ஆஃப் பாபி சிம்மா, த கில்லிங் ஆஃப் பாபி சிம்மா, அது வந்து ஒரு ஏதோ கையில் கடைச்சி வச்சு டங்குன்னு ஒரு அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இட்ஸ் வெரி ரியல் டைம். தெர் இஸ் யூ டோன்ட் இவன் ஹியர் மச் ஆஃப் பேக்ரவுண்ட் மியூசிக். இந்த சீனை இப்படி ஸ்டேஜ் பண்ணலாம், இந்த மர்டர் இப்படி ஸ்டேஜ் பண்ணலாங்கிறது ஆக்சுவலி அவுட் ஆஃப் தாட் த ரிவர்ஸ் பிகாஸ் த இமோஷன் வித் பாபி சிம்மா இஸ் கிரேட்டர் தேன் த இமோஷன் வித் த ப்ரொடியூசர். அந்த ப்ரொடியூசர் யாருமே இல்லை அவருக்கு, அவர் வந்து எஸ்ஜே சூர்யா இன்சல்ட் பண்ணவர் தான். வேற பாபி சிம்மா இஸ் மச் க்ளோசர். ஸோ அமேட் ஆஃப் தாட் யூ வுட் ஹவ் டன் த ரிவர்ஸ். பட் இந்த மாதிரி டிசிஷன்ஸ் வந்து நீங்கள் எழுதும்போது வருதா இல்லை நீங்கள் போஸ்ட்டில் வந்து எடிட் பார்க்கும்போது? ஐ நோ இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஆன்சர் பட் இல்லை முடிஞ்ச மட்டும் இல்லை. இந்த ரெண்டு மாடல் பற்றி சொல்லணும்னா லெட் அஸ் கம் டு த அந்த 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 ப்ரொடியூசர் கேரக்டர் வந்து அடிக்கிற போது, அதாவது வந்து இவர் ஒரு கேள்வி கேட்பார் இல்லை, அதாவது வந்து நீ வரலன்னா நான் செத்துருப்பேன்டா அப்படின்னு சொல்லுவார். நீ வரலனா நான் செத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வரும்போது அந்த மொமெண்ட்டில் அவனுக்கு எல்லாமே உடஞ்சிரும். அந்த அந்த மைக்கிளுக்கு வந்து ஏன்னா அடிக்கடி இறைவியில் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்போம், சுருன் தலைக்கு சுருன் ஏறிடுச்சு. தலைக்கு அவனுக்கு ஏறும். அப்போது இல்லைங்க சுரன் ஏறணும்னா அவன் திரும்புகிறான் இல்லை, திரும்பும்போது
ஹி ஹஸ் டிசைடட் ஹி இஸ் கோயிங் டு கில் தட் கை. அடிச்சுட்டு போகிறதெல்லாம் இல்லை, அவன் வந்து சாகணுன்ற மாதிரி தான் அவன் திரும்பியே வருவான். அந்த அதனால தான் அந்த பில்டப்லாம் அப்படியே அந்த ஒரு ஒப்பேரா ஒரு இதில் ஒரு ஹை ஸ்பீடில் திரும்பி அப்படியே வந்து அதை பண்ணி ரொம்ப ஒரு ஆர்டிஸ்டிக்காக ரொம்ப ஒரு ரசித்து அடித்து அது அப்படி இருக்கும். பட் ஆனால் பாபி அந்த பாபி கில்லிங் வந்து வரும்போது அவனை பார்க்காம கிளம்பிடணுன்ற மாதிரியே இருப்பான். பார்க்கக்கூடாது நினச்சிக்கமா பார்த்துருவான். பார்த்ததுக்கப்புறமும் ஹீ வில் ட்ரை டு வாக் அவுட் அந்த சிச்சுவேஷன்லேருந்து. ஹி வாண்ட் டு கோ அவுட். ஏன்னா வந்து ஹீ இஸ் இன்டென்ஷன் இஸ் நாட் டு கில் ஜெகன். இங்கேருந்து போட்டுருங்கடான்ற மாதிரி தான் போவான். பட் ஹீ வில் ட்ரை புல்லிங் இம் பேக் அண்ட் ஆஸ்கிங் கொஸ்டின். ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து அவன் ஒரு அதே மாதிரி ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்கும் போது அந்த இன்ஸ்டிங்டிவாக தான் அடிப்பான். ஸோ அது வந்து அவன் வந்து கான்சியஸாக பண்ணதுன்றனால அது வந்து பட்டு பட்டு இருக்கணுன்றது தான் டிசைட் பண்ணான். அது வந்து இட் கான் பி லைக் ஒரு ஆர்டிஸ்டான உணவு. அது வந்து ஒரு ஒரு அந்த அந்த மொமெண்ட்டில் நடக்கிற ஒரு மாடல் தான். எழுதும் போதே ஆ எழுதும் போதே இட் வாஸ் தேர். வாட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கில் அ டைரக்டர் நீட்ஸ்? பொறுமை. பிகாஸ் அந்த டைம் அதுன்றது வந்து இப்போ இருக்கிற யூ வில் நெவர் நோ வென் இட் வில் திங்ஸ் ஒன்ட் ஹேப்பன் த டைம் ஃப்ரேம் விச் யூ திங்க். ஒரு பொறுமை இருக்குல்ல அது அது ரொம்ப அது வேணும். அது ஒரு லிமிட்டோடு வேணும். ரொம்பவும் நீங்கள் பொறுமையான ஆள்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே உட்காந்துருப்பீங்க, அப்படியே உட்காந்துருந்தீங்கனாலும் ஒன்றும் நடக்காது. சில பேர்கிட்ட கேட்டால் டைரக்டர் டைரக்டிங்கில் எது ரொம்ப கஷ்டம்னு கேட்டால் சில பேர் வந்து கெட்டிங் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து கெட்டிங் த பெஸ்ட் அவுட் ஆஃப் த டெக்னீஷியன்ஸ்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து எல்லாமே கஷ்டம்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் யோர் எக்ஸ்பீரியன்ஸ்? கஷ்டம் வந்து எனக்கு அந்த டிசிஷன் மேக்கிங் இருக்கு இல்லையா. இப்போது இப்போது வந்து ஒரு இப்போ ஒரு ஷார்ட்டே வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு ஷார்ட் வந்து நம்ம ஒரு ஃப்ரேம் பண்ணிட்டு பார்க்கும்போது இது இது நல்லாயிருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா அந்த அந்த ப்ரெஷர் திரும்ப தான் சொல்கிறேன், அந்த ப்ரெஷர் சுச்சுவேஷனில் வேகமாக முடிக்கின்றதில் ஆர்டிஸ்டிக்காக வந்து ஒரு ஆர்டிஸ்டிக்காக ஒரு டிசிஷன் மேக்கிங் பண்ணுறோம்ல, அதுதான் மேக்ஸ் யூ டிஃபர் ஃப்ரம் த ரைட். ஈவன் டிசிஷன் மேக்கிங் இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆல்சோ. ஒரு ஆர்டிஸ்டும் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, இது கன்வே பண்ணுது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கும் இல்லை இன்னொன்று ட்ரை பண்ணலாம்னு. ஏன்னா அதுக்காக இன்னும் ட்ரை பண்ணிட்டவும் போயிட்டே இருக்க முடியாது. ஒரு 20 ஷார்ட் சும்மா நான் வந்து ஆப்ஷன்லாம் பார்த்துட்டே இருக்க முடியாது. இல்லை ஓகே இந்த இடத்துல இந்த எமோஷன் நம்மளுக்கு கன்வே ஆகுது, ஐ டிசைட் தட் ஓகே டேரக்டர் ஹேஸ் டு டிசைட் ஓகே திஸ் இஸ் ஃபைன் திஸ் இஸ் எனஃப். அந்த டிசிஷன் மேக்கிங் தான் கஷ்டம். ஏன்னா அது சில முக்கியமான சீன்லலாம் அது ரொம்ப பயமாக இருக்கும். அது நம்ம ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த சீனுக்கு போகிறதுக்கே மனசு வராது. பட் ஆனால் யூ ஹேவ் டு கோ இந்த டிசிஷன் மேக்கிங் இன் எவ்ரி திங். ஒரு நல்ல எமோஷனல் சீனில் நீங்கள் வந்து அந்த அந்த மூடு சீனுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு கர்டன் ஒன்று போட்டிருக்கீங்கன்னா தட் ஆக்சுவலி கேன் ஸ்பாயில் த என்டையர் மூட் ஆஃப் த சீன். ஸோ அந்த டிசிஷன் மேக்கிங் இருக்குது, இது ஓகே தான். ஸோ அந்த டிசிஷன் மேக்கிங் இருக்குல்ல தட் இஸ் வாட் ஐ திங்க் இட் இஸ். ஸோ ஐ பிளான் டு பிரிங் அவுட் அனதர் எடிஷன் ஆஃப் பெஞ்ச் டாக்கீஸ்? யா அது வந்து பெஞ்ச் டாக்கீஸ் நாங்கள் ஃபஸ்ட்டு பெஞ்ச் டாக்கீஸ் பண்ணோம், அப்புறம் அவியல் பண்ணோம். அவியல் இஸ் லைக் பெஞ்ச் டாக்கீஸ் 2 மாதிரி அது ஆந்தாலஜி. ஃபஸ்ட்டு பெஞ்ச் டாக்கீஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷார்ட்ஸும் ஒரு ஜானர்ன்ற மாதிரி பண்ணோம். ஆனால் அவியல் வந்து வி தாட் லெட் அஸ் ஹேவ் இட் அஸ் ஹியூமரஸ் ஒன் ஜானர். அவியல் ஒர்க் பெட்டர் தென் பெஞ்ச் டாக்கீஸ் அண்ட் இட் ரீச் குவைட் அ லாட் ஆஃப் பீப்புள். பட் ஐ மீன் ஐம் நாட் சேயிங் லைக் இட் இஸ் அ பயங்கர ப்ராஃபிட்டபிள் ப்ராஜெக்ட் கிடையாது, பட் இட் இஸ் அ குட் திங் டு கம் அவுட். அண்ட் ஸோ நெக்ஸ்ட் வீ ஆர் பிளானிங் சம்திங் விச் தாட் வீ தாட் வில் ப்ரொடியூஸ். அதாவது வந்து வி கேன் ஒர்க் ஆன் அன் ஆந்தாலஜி ஃபிலிம் வித் த கனெக்ட் அண்ட் வி கேன் ஒர்க் ஆன் ஈச் ஸ்கிரிப்ட் அண்ட் வி கேன் ப்ரொடியூஸ் இட்ன்ற மாதிரி அண்ட் வி ஆர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் தட் ஆல்சோ. மியூசிக் அண்ட் லிரிக்ஸில் உங்கள் ஈடுபாடு என்ன? தட் இஸ் நீங்கள் வந்து ஒரு ப்ரீஃப் கொடுத்துட்டு அதோட விட்டுருவீங்களா இல்லை ரியலி டீப்பாக இன்வால்வ் ஆவீங்களா? ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லுங்கள், இந்த இறைவில் துஷ்டான ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அதில் சந்தோஷ் நாராயணனோட ஸ்கோர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சைக்கடெலிக்காக போகும். விவேக்கோட லிரிக்ஸ் கூட பாவத்தின் சம்பளம் மரணம் தானடா அந்த மாதிரி ஏதோ ஒன்று போகும். அதெல்லாம் வந்து உங்கள் இன்ஃப்ளூன்ஸ் எவ்வளோ அதில்? ரொம்ப கம்மி. ஐ வில் எக்ஸ்பிளைன் தம் இந்த சாங் என்ன என்ன ஐடியா, வாட் த சாங் இஸ் ட்ரைங் டு கன்வே அண்ட் ஹவு த லிரிக்ஸ் ஷுட் பி. சாங்கோட மூட் என்ன, என்ன மாதிரி விஷுவல் வரும் இந்த சாங்கு அண்ட் என்ன இது கன்வே பண்ணும், அவ்வளோதான் சொல்வேன். தவிர அண்ட் சம்டைம்ஸ் சந்தோஷ் வில் ஆக்சுவலி கம்யூனிகேட் வித் தி லிரிக் ரைட்டர் இட் செல்ஃப். அவர் பண்ணுவார் சில இடங்களில் வந்து ஹீ வில் டெல் வி ஃபீல்ஸ் லைக் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஐ நீட் டு கம்யூனிகேட் வித் த லிரிக் ரைட்டர் என்ன சொல்ல சொல்லுவார். இப்போ இந்த விவேக்டெல்லாம் ஐ ஜஸ்ட் டோல்டும் லைக் இது ஷார்ட் ஆஃப் ஒரு சைக்கடெலிக் தான், இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ ட்ரிப்பி சாங், ஈஸியான ட்ரிப். அவனுக்கு வந்து ஏதோ ஒரு ட்ரக் கொடுத்துட்றாங்க அந்த அவன் வந்து ஸோ அவன் இன்னர் தாட்லேருந்து ஒரு மாதிரி ட்ரிப்பியாக இருக்கான். அவன் என்னென்னமோ வருது, என்னென்னமோ விஷுவல்ஸ் வருது, என்னென்னமோ வருது. அதில் வந்து த சாங் ஹேஸ் டு கன்வே அபவுட் இஸ் கில்ட்டோட ஒரு விஷுவல் இது வரணும், வரணும் ப்ளஸ் அந்த உமனோட அந்த விஷயம் வரணும் அப்படின்ற மாதிரி ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன்டுன்றது. அண்ட் தென் தே சென்ட் அ ஃபஸ்ட் வெர்ஷன் ஆஃப் த சாங், அதிலே எல்லாமே வந்துருச்சு. இறைவியில் ட்ரிங்க்ஸ் அடிக்கும் போது தென்றல் வந்து தீண்டும் போது அந்த பாட்டு வருது. ஆனால் ஜிகர் தாண்டாவில் யூ ஹாவ் அ சீன் வேர் யூ சே எனக்கு சங்கர் கணேஷ் தான் பிடிக்கும். நிஜமே உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் யார்?
காதலின் தீபம் ஒன்று ரொமான்ஸ் வர வச்சுட்டு ஏன்னா இளையராஜா பாட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டை கேட்டால் உனக்கு ரொமான்ஸ் வராதுன்னு சொல்லும்போது ஐ நீட் அ கவுண்டர் கவுண்டர் வரும்போது தான் சரி இது தோணுச்சு நான் சங்கர் கணேஷ் ரசி அப்படின்றது டைலாக்ல வந்துச்சு அண்ட் இட் ஒர்க் அவுட் பட் பட் ஐ எம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் இளையராஜா சார் அண்டு அந்த ட்ரிங்க் அது அதெல்லாம் இட் வாஸ் பிளான் அந்த ஓப்பனிங் ஷார்ட் ஆஃப் அருள் அந்த இரவியில் வந்து அவர் அந்த டெக்கிலா ஷார்ட் அடிக்கும் போது இந்த சாங் பிளே ஆகணும் அந்த தெண்டல் வந்து தீண்டும் போது அந்த மூடில் அப்படியே ஹை ஸ்பீடில் அவர் ட்ரிங்க் பண்ணுறது வந்து அழகாக காட்டணுன்றதை வி பிளான் இட் வாஸ் தேர் இந்த ஸ்கிரிப்ட் அண்ட் அதை அப்படி தான் எடுத்தோம் அது கடைசியாக உங்கள் ரஜினிகாந்த் படம் பற்றி கொஞ்சம் க்வெஸ்சன்ஸ் பட் அதுக்கு முன்னாடி குயிக்காக சொல்லுங்கள் தனுஷ் பற்றி ஒரு படம் பண்ணேன் ரொம்ப நாளாக சொல்லிட்டே இருக்கீங்க அது இப்போ எங்கே நிற்கிறது இல்லை ஆக்சுவலி என்னன்னா லைக் ஆஃப்டர் இரவி தனுஷோட படம் பண்ணணும் அப்படின்றது இருந்துச்சு அண்டு தேனடால் வாஸ் சப்போஸ் டு தேவர் த ப்ரொடியூசர்ஸ் இன்ச்சுவலி ஸோ வி ஸ்டார்டட் த ஃபிலிம் அண்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஏன்னா அது ஸ்கிரிப்டெல்லாம் ரெடி தான் பட் தட் ஃபிலிம் இன்வால்வ்ஸ் அ லாட் ஆஃப் டிடிஎஸ் ப்ரீ ப்ரொடக்ஷன் பிகாஸ் அது வந்து யூஎஸில் நடக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி ஐ மீன் ஒரு நியூயார்க்கில் நடக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி என்ன ஜானர்னு சொல்ல முடியுமா இட்ஸ் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் ஆக்ஷன் ஜானர் தான் அகெயின் இட் டச்சஸ் சார்ட் ஆஃப் ஒரு மாதிரி ஒரு கேங்ஸ்டர் அந்த மாதிரி ஃபிலிம் தான் அண்ட் ஆல்சோ வி ரெக்குவயர் அ ஒரு ஒரு ஸ்ட்ராங் ஆக்டர் ஃபாரின் ஆக்டர் டு பிளே தி ஆண்டகனிஸ்ட் இந்த மாதிரி இருந்துச்சு ஸோ நான் எழுதும் போது வந்து ஐ ரோட் இட் லைக் ஆல் பச்சினோ ராபர்ட் டி நீரோ தான் பண்ணுறாங்க சம் ஒன் ஃப்ரம் காட் ஃபாதர் ஹேஸ் டு கம் இன் திஸ் அப்படின்னு தான் எழுதுனேன் அதை சொல்லும் போது அப்படி தான் சொன்னேன் அண்ட் எவ்ரிபடி ஃபெல்ட் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்ல ஸ்டோரி தான் பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் போய் அந்த கோப்போட தான் நான் போனேன் ஐ வாஸ் தேர் இன் யூஎஸ் ஃபார் லைக் சம் 2-3 weeks அண்ட் நிறைய ப்ராசஸ் போச்சு அதுலேயே ஒரு 6 months போச்சு லைக் ஹவு டு ரீச் தெம் ஹவு டு கெட் தெம் அங்கே வந்து இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் இல்லை லைக் டு கெட் அன் ஆக்டர் you have a casting agent avangalta first they need to like the script avanga script pidikino avangalukku adukku vandha nama first vandha script vandha nama na tamil la dhaan eluduven adha vandha avangalukku puri english la eludrom so further I need to work with the writer there so I worked with the writer there and we formed a proper english draft and then we pitched it, we met few casting directors and adula vandu one of the big casting directors they liked the script They said, yeah, definitely we could get the Mayakal Vana, but it will take some time. They said, first you need to place an offer. Ivalo, for example, $1 million is their salary and we need 20 days or whatever. And this is the script and the offer you have to give. And the offer is valid for, aungge dhaan process. Offer is valid for 3 weeks. Mabin solno. So, in the 3 weeks, nee epe unna actor paak kudadu. But inge na naam poi, இங்கே ஒருத்தருக்காக சொல்லிட்டு அவர் 10 நாள் யோசிக்கிறேன்னா இவர்கிட்ட சொல்லி ரெடி வச்சுக்கலாம்ல இவர் இல்லைனா இவர் அது அங்கே பண்ண முடியாது போல் ஸோ இதுலேயே வந்து எனக்கு ஒரு 2 months போச்சு அந்த 2-3 months வந்து இட் வெண்ட் அண்ட் தென் அந்த அங்கே லொக்கேஷன் ஷூட் பண்ணுறது ஸோ இந்த ப்ரீப்பரேஷன் போகும்போது இட் வாட் இட் ஹேப்பன் இட் பிகேம் காம்ப்ளிகேட்டட் இத்தனை நாள் ஷூட்டு பட்ஜெட் வந்து நாங்கள் நினச்ச பட்ஜெட்டில் முடிய முடியாது அப்படிலாம் போயிட்டு வந்துட்டு ஸோ யூஎஸ்லாம் போய் வந்ததுக்கப்புறம் இட் அகெயின் சேட் ஓட் பட்ஜெட்ன்றப்போ தேனாண்டால் காட்டன் டு மெர்சல் ப்ரொடக்ஷன் அதுவும் ஒரு பெரிய பட்ஜெட் படன்றனால தே செட் Definitely we will do it after thing, but ஆனால் அது வரைக்கும் எங்களால் பண்ண முடியாது ஏன்னா இந்த பட்ஜெட்டும் பெருசாக இருக்குது ஸோ டைம் ஆகும் ஸோ வாட் யூ வில் டூ வில் கீப் டூயிங் த கேஸ்டிங் ப்ராசஸ் ஐ ஃபெல்ட் லைக் 6 months கேப் சடன்லி சும்மா உட்காந்துருக்க முடியாது அப்போ தான் ஐ ஸ்டார்டட் மெர்க்குரி அதை ஷூட்டிங்லாம் முடிச்சு அந்த படமே முடிச்சிட்டேன் முடிச்சதுக்கப்புறம் தான் ஐ வென்ட் டு அகெயின் பேக் டு தென்னாண்டா பட் தட் டைம் தேவர் நாட் இட் நாட் இன் பொசிஷன் ஏன்னா அங்கே பட்ஜெட் ரொம்ப இப்போ நம்ம ஆல் பச்சினோ ராபர்ட் டி நீரோ ஒருத்தர் வேணும் அப்படின்னா அந்த பட்ஜெட்டை ஷூட்டை போய் அது டோட்டலாக ப்ராஜெக்டே எங்கேயோ போய் நிப்பாட்டுது தென் ஒய் நாட் ஸ்டுடியோஸ் கேம் இன் டு போர்ட் அண்ட் தே ஆர் ப்ரொடியூசிங் த ஃபில்ம் ஸோ தென் வி ரீவேம்ப் த ஸ்கிரிப்ட் ஓகே வி தாட் வீல் ஷூட் இன் சம் அதர் பிளேஸ் பிகாஸ் த ஸ்டோரி கேன் பி பிளேஸ் சம்வேர் ஆல்சோ லைக் யூஎஸ் இஸ் ஸோ காம்ப்ளிகேட்டட் நியூயார்க் இஸ் காம்ப்ளிகேட் லெட் அஸ் கீப் இட் இன் சம்வேர் இன் யூரோப் ஆர் லண்டன் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி ஆர் ஸ்டார்டிங் த ப்ரீ ப்ரொடக்ஷன் அப்போ தான் தலைவர் படம் சப்போஸ் டு ஷூட் தனுஷ் ஃபிலிம் பை திஸ் ஏப்ரல் மேல ஷூட் பண்ண வேண்டியது வி ஆல் ஹேட் அ mutual consent okay first because anyway this is something big so idha mudichittu we will start next in time so idha mudichona I am doing the film with Dhanush so you still have a chance of getting Al Pacino or Robert De Niro maybe not I'm trying some actor like in that category maybe Al Pacino or Robert De Niro or P.S. Brosnan hopefully the budget and everything works so ipa thalaivar padam லிங்கா பத்தி இவ்ளோ ஃபீல் பண்ண ஒரே ஒரு ஆள் நீங்க தான் நினைக்கிறேன் நீங்க வந்து அந்த படத்தை பார்த்தேனா ட்வீட் போட்டீங்க Linga has a 3-hour emotional talk between Thalaivar and a fan who was heartbroken when he was ill. Others won't get it. He is back and we love him.
அந்த படத்தை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த வாட் இஸ் தி ஸ்வீட் மீன்? சின்ன வயசுலேருந்தே வந்து வெரி பிக் ஃபேன் ஆஃப் தலைவர் ரஜினி சாரோட பேர் வேணும். அந்த ஃபேன்னா சும்மா இல்லை, ஒரு லெவல் மீறி ஒரு ஒரு அந்த ஒரு வெறிய நாளாக இருந்திருக்கேன். நிறைய சண்டைலாம் போட்டிருக்கேன். அண்ட் லிங்கா வந்து ஏன் அப்படி ஒரு இது வந்துச்சுன்னா, ஐ திங்க் நடுவில் தலைவருக்கு உடம்பு சரியில்லை, படம் நடிக்க மாட்டார் இப்படிலாம் சொல்லிட்டு, அண்ட் தென் ஹீ கேம் பேக் அண்ட் தென் ஹி சட் இஸ் கோயிங் ஆக்ட் இன் ஃபிலிம் அப்படின்றப்போ, லைக் எனக்கு வந்து அதை திரும்ப வந்து அந்த படம் பார்க்கணுன்றதே வந்து இட் வாஸ் லைக் டோட்டல் சார்ட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட். அண்ட் அந்த படம் பார்த்ததே வந்து அதான் அந்த ஓப்பனிங் ஷோ 4 மணிக்கு போயிட்டு அதை பார்த்தோன்னா ஐ ஃபெல்ட் லைக் ஸோ டச்சிங் அண்ட் ஐ என்ஜாய் இட் டு த கோர். அது வந்து ஏன்னா ஐ ஐம் ஜஸ்ட் சீயிங் ஹிம் ரைட் வந்து வந்து அவரோட டிபிக்கல் காமெடி இது. அப்புறம் அதில் பிரச்சனை இருக்குது, அது இது நல்லா இல்லை, ஃபில்ம் மேக்கிங் நல்லா இல்லை, கதை நல்லா இல்லை, அதெல்லாம் என் மைண்டுக்கு வந்து அதில் ஏற்படுத்தலாம் எட்டாது. ஏன்னா வந்து நிறைய வரையும் நடந்திருக்கேன், பாபா ஃபில்ம் வந்தோடனே நிறைய பேருக்கு பிடிக்கல, எனக்கு அது அப்பயும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அப்போ அதுக்கு நிறைய ஆர்குமெண்ட் வந்திருக்கேன் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்துருந்தப்போ சடன்லி இந்த அப்போ தான் அந்த மீடியா இருந்தனால, சோஷியல் மீடியா இருந்தனால நிறைய பேர் இது ஸ்டார்ட் டெல்லிங் ஒரு பேட்ல அப்போ ஐ ஜஸ்ட் ஃபெல் திஸ் அண்ட் யூ வாண்ட் டு காஸ்ட் ரஜினிகாந்த் அந்த பாபி சிமா ரோல் இன் ஜிகர் தாண்டா, பட் அது நடக்காததுனால அதனால தான் நீங்கள் அந்த அவரை அந்த ரஜினிகாந்த் ரெஃபரன்சஸ்லாம் வச்சிங்களா? பிகாஸ் கடைசியில் அந்த ஒரு தளபதி ரெஃபரன்ஸ் கூட இருக்குது. அவர் வந்து ஒரு அவர் கொன்ன ஒருத்தரோட ஒய்ஃப் அண்ட் டாட்டரை மீட் பண்ணுற மாதிரி ஒரு ஐ மீன் அப்போஸ் யூ டோன்ட் ரிசால்வ் இட் பட் ஐ ஆக்சுவலி நெவர் ஈவன் தாட் தட் ஐ வில் ட்ரை ரஜினி சார். ஏன்னா அப்போ வந்து மைண்டில் வந்து அவர் வந்து இந்த மாதிரி படம்லாம் நம்ம போய் அப்ரோச் பண்ணலாமே எனக்கு தெரியாது. நான் வந்து பீட்ஸா முடிச்சிருந்தேன் செகண்ட் ஃபிலிம், பீட்ஸா பார்த்துட்டு கால் பண்ணார். தட் இட் செல்ஃப் வாஸ் அ பிக் அச்சீவ்மெண்ட் ஃபார் மீ. அதுக்கப்புறமேட்டு ஆனால் பட் வென் ஐ ரோட் திஸ் கேரக்டர், வென் ஐ ரோட் அசால் செய்து, அது வந்து தலைவர் மைண்ட் அவரோட பாடி லாங்குவேஜ் அந்த மாதிரி ஒருத்தர் அவர் வில்லனிக்காக பண்ண ரோல்ஸ் தான் மைண்டில் வச்சுன்னா அப்படி தான் பண்ணும். ஒரு ஜேர்னலிஸ்ட் எரிப்பாங்க அப்படின்ற ஒரு சீன் இருந்துச்சு இல்லையா, அது அதெல்லாம் வந்து எரிக்கிறான் அப்படின்னா வச்சுருந்தேன் நான். ஐ திங்க் இட் இஸ் அ சப்கான்ஷியஸ் இன்ஃப்ளூயன்ஸ். அது வந்து ஒரு நாள் ஆக்சுவலி என் தங்கச்சி பையன் ஒருத்தர் இருக்கான், சின்ன பையன் சஞ்சய்னு சொல்லிட்டு அவன். ஸோ நானும் உன உட்காந்து திரும்ப தளபதி பார்த்துட்டு இருந்தோம், அதில் ஒரு எரிப்பாங்களே அந்த சீன் எரிச்சுட்டு வரும்போது அப்போ ஹீ ஆஸ்டிம் ஓ இதை பார்த்தா நீ ஜெகதண்டல் அதை வச்சியா அப்படின்னு கேட்டப்போ தான் வந்து ஆமாம் இல்லை எப்படி இது சிங்க் ஆச்சு கான்சியஸாக வந்து எரிக்கணும்னு வைக்கல. பட் ஆனால் தேர் ஆர் லாட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அதில் வந்துட்டு. இப்போ வந்து நீங்கள் சொன்ன அந்த ஒரு ஆல்ரெடி மேரி அவரே வந்து கொன்ன ஒரு ஆளோட அவன் அவன் தான் அவர் தான் கொண்டு இருப்பார் அவர் ஒய்ஃபை வந்து ரிலேஷன்ஷிப்லாம் வந்து. ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. பட் ஆனால் ஐ நெவர் ஈவன் ட்ரை டு கோ அண்ட் பிச்சர் ரஜினி சார் எல்லாம். பட் ஆனால் அவர் சொன்னார் அந்த ஜெகதண்டா பார்த்துட்டு ஹீ லைக் டெட் தென் வி மெட்டும் த ஃபஸ்ட் டைம் ஐ மெட்டும் பார்த்துட்டு இருக்கும்போது ஹீ செட் அந்த கேரக்டர் வந்து எனக்கு வந்து இந்த பரட்டை 16 வயதுகளில் பரட்டை பார்க்கும்போது ஒரு இது இருந்துச்சுல அந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னு சொல்லி பாபிட்டு சொல்லியிருந்தார். நான் அப்போ சொன்னேன் இல்லை சார் உங்களை மைண்டில் வச்சு தான் எல்லாமே இதுதான் எழுதியிருக்கிறேன்னா அப்புறம் நீங்கள் என்னைய கேட்டுருக்கலாமேன்னு ஒரு கேஷுவலாக ஐ மீன் நீ டோல் தட் இஸ் ஸோ குட் ஆஃப் ஹிம் டு டெல் தட். பட் தட் கேவ் மீ அ கான்ஃபிடன்ஸ் ஆக்சுவலி ஓ அதெல்லாம் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி. ரஜினிகாந்தை பற்றி பேசும்போதே ஒரு ஃப்ரேஸ் எல்லோரும் நினைப்பாங்க, இமேஜ் ட்ராப், அதாவது அவர் படம்னா இதெல்லாம் இருந்தே ஆகணும் அப்படின்ட்டு. அதை பற்றி நீங்கள் கான்ஷியஸாக இருக்கீங்களா? டு யூ திங்க் யூல் பி ஏபிள் டு மேக் அ டிஃப்ரெண்ட் ரஜினிகாந்த் ஃபிலிம்? இஸ் இட் பாசிபிள் அட் ஆல் டு மேக் அ டிஃப்ரெண்ட் ரஜினிகாந்த் ஃபிலிம்? ரஜினி சார் வந்து லீவிங் அபார்ட் இஸ் கமர்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் பாக்ஸ் ஆஃபீஸ் சூப்பர் ஸ்டார் இதெல்லாம் மீறி ஹீ இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர். ஐ மீன் ஐ ஒரு ஒரு ஆக்டராக வந்து ஹீ இஸ் ஒன் ஆஃப் தி ஐ மீன் ஹீ இஸ் த பெஸ்ட் ஆக்டர் ஹியர். ஸோ அப்படி இருக்கப்போ வந்து அவர் பண்ண இது இல்லையா என்ன என்ன டிஃப்ரென்ஸ் யூ கிட் பிரிங் அவுட் ஆஃப் இந்த டெஃபினெட்லி தேர் நீட்ஸ் டு பி அ யூனிக் ஸ்டோரி. டெஃபினெட்லி அவருக்கு இருக்க சென்சிபிலிட்டிக்கும் வந்து நம்ம வந்து ஒரு பழைய அவர் பண்ண மாதிரி ஒரு கதை டிபிக்கல் அந்த மைண்ட் செட்டில் அவரே இல்லை இப்போது. ஐ மீன் தலைவரே வந்து இஸ் வெரி யூனிக்கான ஸ்டோரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் டன் கபாலி இஸ் டூயிங் காலா இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு. அப்போ டூ பாயிண்ட் ஓவுமே வந்து அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்கேலில் ஹீ இஸ் டூயிங் எ வெரி ஜெனுவின் சார்ட் ஆஃப் ஒரு ஃபேண்டசி ஃபிலிம் பண்ணுறேன். ஸோ ஐ டோன்ட் திங்க் தஸ் அ ட்ராப் அதெல்லாம் கிடையாது. இட்ஸ் ஆக்சுவலி அன் அட்வான்டேஜ் தான். ஆனால் அந்த மாதிரி ஒரு ஆக்டரை வச்சுட்டு யூ கேன் எக்ஸ்ப்ளோர் லாட் ஆஃப் டைமென்ஷன் இன் நியூ ஸ்டோரிஸில். ஒரு ஸ்கிரிப்டை நரேட் பண்ணுறது கஷ்டமான விஷயம்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. அண்ட் ஒரு ஜிகர்தாண்டா இவெண்ட்டில் சித்தார்த் கூட உங்களுக்கு ஒரு மாதிரி ஜோக்கிங்காக சொன்னார், நீங்கள் அவருக்கு நரேட் பண்ணும்போது கொஞ்சம் அவ்வளோ நல்லா நரேட் பண்ணலன்ட்டு. ஸோ வென் யூ வெண்ட் டு நரேட் த ஸ்கிரிப்ட் டு ரஜினிகாந்த் உங்களுக்கு கொஞ்சம் நர்வஸாக இருந்ததா? ரிஹர்சலாம் பண்ணிட்டு போனீங்களா? ஆமாம். ஏன்னா ஈவன் மெர்க்குரி கூட பிரபுதேவா சாருக்கு வந்து ஐ ஜஸ்ட் டோல்டும் 10 மினிட்ஸ் தான் சொன்னேன் நான் மொத்தமே. சார் நான் சொல்கிறேன் எனக்கு சொல்ல வராதுன்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் சொன்னேன். அவர் நல்லா தானே சொல்கிறீங்க ஓகே பண்ணுறேன்டா சொன்னேன். பட் ஆனால் எனக்கு அவர்கிட்ட ரஜினி சார்ட்ட போய் கதை சொல்ல போனோன்னா எனக்கு பயங்கர ஐ வாஸ் நர்வஸ். ஏன்னா டெஃபினெட்லி ஐ கான்ட் ஃபோர்ஸ் ஹிம் ஆர் சம்திங் டு ரீட் த ஸ்கிரிப்டில்.
பிகாஸ் சித்தார்த் ஐ டோல்டும் ஆஃப்டர் சம்டைம் ரீட் பாடிங்கன்னு சொல்லி. ஸோ எனக்கு தெரியல, இப்போ இன்கேஸ் அவர் இல்லை நான் நரேஷன் தான் கேட்பேன்னு சொல்லிட்டார்னா ஐ ஷுட் பி ப்ரிப்பேர்ட்னு சொல்லிட்டு ஐ சார்ட் ஆஃப் ப்ரிப்பேர்ட் அண்ட் வென்ட் அண்ட் போயிட்டு ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது அவர் ஓகே சொல்லுங்க அப்படின்னு சொன்னப்பே வந்து ஐ ஹேட் அ ட்ரீட்மெண்ட் லைக் ஒரு 10 pages வந்து இஃப் யூ ரீட் இட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்டோரி. ஸோ நான் வந்து அதை எடுத்து அப்படி மேலே வச்சேன். சார் இதில் அப்படியே இருக்குது 10 pages படித்து நிறைய படி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாரு. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு சார் நான் யூஸ்வலாக இதையும் சொல்லி தான் சொன்னேன், நான் யூஸ்வலாக அவ்வளோ நாட் அ குட் நரேட்டர் பட் ஐ டெல் அப்படின்னு தான் சொன்னேன். ஓகே சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஸோ அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் ஃபார் மீ டெஃபினெட்லி அந்த அந்த ஆப்போசிட்லேருந்து வர ரியாக்ஷனும் ரொம்ப முக்கியம் இல்லை. ஹீ லிசன்ட் ப்ராப்பர்லி அண்ட் நான் சூப்பராக நரேட் பண்ணேன் தெரிஞ்சு அதான் நான் அது முடிச்சுட்டு அவர்கிட்டே சொன்னேன் நான் இது வரைக்கும் பெஸ்ட்டாக நரேட் பண்ணது உங்கள் மட்டும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அது நான் நரேட் பண்ணிட்டேன் அதனால தான் ஆக்சுவலி அக்ரிட். அவர் பாலிடிக்ஸில் இறங்கியிருக்கிறதுனால இந்த இந்த படத்தில் ஏதாவது கொஞ்சம் பொலிட்டிக்கல் ஃப்ளேவர் அந்த மாதிரி ஏதாவது நத்திங் லைக் நத்திங் ரிலேட்டட் டு தட். ஓகே So you have not spoken much about this film, but ana konja statements vandirku. One of them is my film with a superstar is realistic with elements of Rajini nu solirkinga. Innum vandu it will be a proper Rajini film nu solirkinga. It will make Rajini sir's fans happy nu solirkinga. But my question is, will it be a proper Karthik Subbaraj film? Will it make Karthik Subbaraj's fans happy? Definitely kandipa ena vandu adhaadu adanal dhaan ipo vandu see na oru moonu padam pannirken andha moonu padam urupadiya panni அது நல்லா இருக்குன்றனால தான் வந்து சம்மோன் லைக் அ கிரேட் ஆக்டர் லைக் அஜித் சார் இஸ் காலிங் மீ அண்ட் ஆஸ்கிங் ஓகே டு யூ ஹேவ் அ ஸ்கிரிப்ட் அண்ட் ஸ்கிரிப்ட் சொல்லி தேர் அக்ரிங்னா ஹீ ஹாஸ் கான்ஃபிடன்ஸ் ஆன் மீ பிகாஸ் ஆஃப் மை ப்ரீவியஸ் ஃபிலிம். பட் ஐ எம் பீங் லைக் மை செல்ஃப் அஸ் அ பிக் ஃபேன் ஆஃப் ரஜினி ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு டூ ரஜினி சார் ஃபிலிம். ஸோ இட் வில் பி லைக் த ஃபிலிம் விச் ஐ வாண்டட் டு டூ. ஸோ அதனால் கண்டிப்பாக அது வந்து கார்த்திக் சுப்ராஜ் ஃபேன்ஸ்லாம் டிசப்பாயின்ட்லாம் பண்ணாது. பட் இட் இஸ் அ ரஜினி படம் அது அது கண்டிப்பாக இருக்கும். கடைசியாக ஒரு ரேப்பிட் ஃபயர் க்வெஸ்சன் அபவுட் ரஜினிகாந்த். யுவர் ஃபேவரட் ரஜினிகாந்த் ஃபிலிம்? முள்ளும் மலரும். ஓகே நல்லவனுக்கு நல்லவன் நினச்சேன். நல்லவனுக்கு நல்லவன்னா வந்து என்னென்னா நான் ஃபஸ்ட்டு இம்ப்ரெஸ் ஆனது ஏன்னா சொல்லுவாங்க நான் சின்ன வயசில் இருக்கும்போது அந்த உன்னைத்தானேன்ற ஒரு பாட்டு இருக்குல்ல உன்னைத்தான் அந்த பாட்டை வந்து நான் வந்து ஐ யூஸ் டு கீப் சிங்கிங் அண்ட் தென் இட்ஸ் தேர் இன் யர் ஃபிலிம் ஆல்சோ. ஆ ஆமாம் உன்னைதான் அதுதான் வச்சு தட் இஸ் த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ஆஃப் தென். பட் ரொம்ப ஃபேவரேட் ஃபிலிம்னு வரும்போது வந்து ஐ லவ் தட் பர்ஃபார்மன்ஸ் இன் முள்ளுமலர். பர்ஃபார்மன்ஸ் அதுவும் முள்ளுமலர் கண்டிப்பாக முள்ளுமலரும் அண்ட் தளபதி. தளபதி ஃபேவரட் கேரக்டர் அகெயின் கம்ஸ் டு காலி இன் முள்ளுமலரும். ஃபேவரட் ஆக்டிங் மோமெண்ட் பெஸ்ட்டு வந்து தளபதியில் வந்து வென் ஜெய்சங்கர் அவர் வந்து சொல்லுவார்ல அவங்க அம்மா வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்போ வென் ஹீ டசன்ட் வாண்ட் டு அக்ரி பட் ஸ்லோலி ஹீ வில் அவரே அவரை மீறி வந்து பிலீவ் பண்ண ஆரம்பிப்பார். அது வந்து இட்ஸ் அன் ஐ திங்க் இட்ஸ் அ பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எனி ஆக்டர் குட் புல் இட் ஆஃப் அண்ட் இட்ஸ் வெரி சட்டில் வெரி ரியலிஸ்டிக் ஆல்சோ. அந்த கேரக்டருக்கு அப்படியே இருப்பார் ஏன்னா ஹீஸ் கைண்ட் ஆஃப் ஒரு கேங்ஸ்டர் ஒரு ரஃப்பான ஒரு ஆள். ஓகே ஸ்லோலி த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ணாமல் அப்புறம் பிலீவ் பண்ணி அப்புறம் ஹி வில் ஸ்டார்ட் டேக்கிங் கேர் ஆஃப் ஹர் அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பார். நான் இப்படி இருக்கேன்னு அவங்களுக்கு தெரியுமா சொல்லிடாதீங்க அப்படின்லாம் சொல்லு. அது எக்ஸ்ட்ராடனரி சீன். ஃபேவரட் ரஜினிகாந்த் மியூசிக் டைரக்டர் ஐ மீன் லீவிங் சந்தோஷ் இட்ஸ் தேவா. எனக்கு இன்னமும் அந்த அண்ணாமலையில் வர்ற அந்த தீம் வந்து அதை அடிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே அந்த ரஜினிகாந்த் சாங் வெற்றி நிச்சயம் பிடிக்கும். சக்தி கூடு பாட்டு பிடிக்கும். நான் அப்போ வந்து காலேஜ் ஐ வாஸ் கோயிங் டு ஒன் பர்டிகுலர் கல்ச்சுரல் காம்படிஷன் லைக் மதுரை மெடிக்கல் காலேஜ் அது ஒரு கல்ச்சுரல் காம்படிஷன் போவோம். போகும்போது இந்த பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு அதை கேட்டுட்டு போனோம் அந்த அன்னைக்கு வந்து வி ஒன் தட் என்டையர் திங் வி ஒன் த ட்ராஃபி அண்ட் எவ்ரி திங். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னேன் பாரு நீ காலைல தலைவர் பாட்டு சக்தி கூடு கேட்டு தான் வந்தேன். ஆஃப்டர் தட் இட் ஸ்டார்ட் ஆஃப் பிகம் அ ஹேபிட் ஃபார் மீ. அது எனக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸுமே வந்து கேட்பானுங்க டே எனக்கு காலைல பாட்டு கேட்டியாடா. ஸோ அது அது தட்ஸ் ஒன் ஆஃப் மை வெரி அந்த மாதிரி ஒரு பாட்டு லாட் ஆஃப் தலைவர் சாங்ஸ் ரைட் ரைட் நிறையா அதில் வந்து இந்த பாடலில் ரொம்ப பிடிக்கும் அந்த நான் தாண்டா இப்போ தேவதாஸ் இந்த பாட்டு இருக்கும் அந்த தனிக்காட்டு ராஜாவில் வந்து அந்த மாதிரி அது அப்புறம் தர்மத்தின் தலைவன் ஒரு பார் சாங் ஒன்று இருக்கும் ஒத்தடி ஒத்தடி அது லாட் ஆஃப் தத்ரதா லைக் வெரி யூனிக் ரஜினிசா சாங். ஃபேவரட் ரஜினிகாந்த் மேனரிசம் அவரோட அந்த ஹேர் தான் ஐ மீன் அது அதுதான் ஐ திங்க் தட்ஸ் அண்ட் தென் சிகரெட் டெஃபினெட்லி தட் இஸ் மோஸ்ட் ஃபேவரட்னா சிகரெட் தான் எழுத்துல.
ஃபேவரட் ரஜினிகாந்த் ஹீரோயின்? ராதிகா. கிரேட் சாய்ஸ். நிஜமாவே நல்லவனுக்கு நல்லவன் நான் தான் நினச்சிருந்தேன். தே ரியலி போக்கிர் ராஜா. ஆமாம், போக்கிர் ராஜா ரியல், தே லுக் வெரி ரியல். ஃபேவரட் ரஜினிகாந்த் டைரக்டர்? ஸ்ரீ முத்துராமன் சார். அந்த கமர்ஷியல் படங்கள், அந்த ஒரு ஸ்டைல் ஐக்கான், ஒரு பயங்கர அதில் அவங்கலாம் ஷார்ட் டைமில் அவங்க ஸ்டோரிஸ்லாம் கேட்டோன்னா பயங்கர பிரமிப்பாக இருக்கும். அந்த மாதிரி வந்து 25 நாளில் ஷூட் பண்ணது, ஒரு வருஷத்துக்கு 4 படம் பண்ணுறது. ஸ்ரீ முத்துராமன் சார்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரஜினி சார் படம், 3 கமல் சார் படம் ஒன் இன் த சேம் இயர். ஹவு குட் ஈவன், ஐ திங்க் அந்த மாதிரி. அண்ட் எவ்ரி திங் வில் ஹாவ் அ குட் ஸ்டோரி. ஐ மீன் ஈவன் தோ இட் இஸ் லைக் அ வெரி கமர்ஷியல், வெரி மசாலா ஃபிலிம் ஆல்சோ, அதில் வந்து ஒரு ஸ்டோரி இருக்கும். ஒரு ரிவெஞ்ச்னாலும், ஒரு தங்கச்சி பாசனாலும், பட் ஆனால் இட் இஸ் ஆல் அட் தட் டைம் இட் வாஸ் வெரி மச் நியூ. இல்லை, இட் இஸ் நாட் லைக் அ வெரி ஃபார்முலாயிக் திங், பட் இட் வில் ஹாவ் இட்ஸ் ஓன் அந்த மொமெண்ட், த ஹீரோயிக் மொமெண்ட் கொண்டு வரது, அந்த ட்ராமா கொண்டு வரதெல்லாம் ஐ திங்க் தேர் பஞ்சவனாசாரம் சார் அண்ட் டிஸ்பி முத்துராமன் அவங்க காம்பினேஷன் வந்து. ஃபேவரட் ரஜினிகாந்த் வில்லன்? ரகுவரன். அண்ட் கடைசியில் ஃபேவரட் ரஜினிகாந்த் பஞ்ச் லைன்? கிடைக்கிறது கிடைக்காமல் இருக்குது, கிடைக்காமல் இருக்குது கிடைக்காது. தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹோப் உங்கள் மெர்க்குரிக்கு கிடைக்கிறது கிடைக்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்ஸ் லோ.